முறை நேர்களுக்கு வணக்கம் பட்ஜெட் சிறப்பு நேரலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நான் திலகவதி இந்த அமர்வை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் பட்ஜெட் ஆண்டினுடைய முதல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய கடைசி பட்ஜெட் நாடாளுமன்ற புதிய வளாகத்துல தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர் தாக்கல் செய்யும் ஆறாவது பட்ஜெட் இது இலக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் அப்படின்றதுனால நிச்சயமாக முக்கியத்துவம் பெறுகிறது பல்வேறு வகையில கொள்கை மாற்றங்களுக்கு எந்த சாத்தியமும் இல்ல அப்படின்னாலும் கூட நிறைய துறை சார்ந்த முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்ற வலுவான எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த வகையில பட்ஜெட் குறித்த தகவல்களையும் நேரடியான கள விவரங்களையும் டெல்லியிலிருந்து எதிர்பார்ப்புகள் என்ன ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாவும் பொதுமக்களினுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வழங்குறதுக்காகவும் நம்மளுடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் குறித்த சிறப்பு நேரலைய நம்ம அரங்கத்திலிருந்து எப்போதும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை இந்த முறை மேம்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான அரங்கத்திலிருந்து உங்களுக்காக வழங்கறதுக்கு தயாராகி இருக்கும் நீங்க இந்த அமைப்பு வாயிலாகவே அதனை பார்க்கலாம் முதல்ல நமக்கு விவசாயம் மற்றும் உணவுத்துறை சார்பாக ரெண்டு பேனலிஸ்ட் இருக்காங்க பேனல் ஒன்ல அறிமுகம் செய்கிறேன் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் உணவுத்துறை தொழிலதிபர் திரு பாலாஜி அவர்கள் அதே போல இரண்டாவது பேனல்ல டாக்ஸ் வரி மற்றும் பொருளாதாரம் குறித்து பேசுவதற்காக மேலாண்மை துறை பேராசிரியர் திரு டி சி தாமஸ் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பொருளாதார வல்லுநர் திரு ராமசாமி நம்மோட இணைய இருக்கிறார் அதே போல விவ் பேனல் த்ரீ இங்க இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இருந்து நமக்கு பேசுறதுக்காக எம் எஸ் எம்இ செக்டார் சிறு குறு தொழில் நிறுவனம் சார்பாக திரு வேர்ச்செழியன் அவர்கள் அதே போல தொழிலதிபர் திரு கணபதி அவர்களும் நம்மோட இணைத்துக்கிறாங்க இடைக்கால பட்ஜெட் இன்றும் சரியாக நாடாளுமன்ற வளாகத்துல புதிய நாடாளுமன்ற வளாகத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதனை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் குறித்த நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேச போறோம் முன்பாக நமது மூத்த செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற வளாகத்துல என்ன கள்ள நிலவரம் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்டு பெறலாம் கணபதி என்ன மரபு கடைபிடிக்கப்படும் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி தற்போதைய நிதியமைச்சர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு இப்போது நான் இருக்கும் இடம் நிதி அமைச்சகத்தின் பிரதான நுழைவாயில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலையிலேயே இறுதி கட்ட பட்ஜெட் பணிகளை மேற்பார்வை செய்வதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு வந்துவிட்டார் அங்கே பணிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார் இப்போது திடீரென டெல்லியிலே மழை பலுத்திருக்கிறது இப்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியிலே எப்படி தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை இதனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் வெளியே வரவில்லை இன்னும் சற்று நேரத்திலேயே அவர் வெளியே வந்து இந்த இருக்கும் குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு செல்ல வேண்டும் இப்போது நீங்கள் பார்ப்பது குடியரசுத் தலைவர் இல்லம் அங்கே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தயாராக இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்திலேயே நிதியமைச்சர் அங்கே செல்ல வேண்டும் சென்று அவரிடம் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகு இந்த இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி வழியாக சென்று அவர் நாடாளுமன்ற வளாகத்தை அடைய வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கே பார்க்கலாம் எப்படி பாதுகாப்பு படையினர் தயாராக இருக்கிறார்கள் மோப்பனாய் கூட தயாராக இருக்கிறது ஏனென்றால் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரிந்துவிடக்கூடாது ரகசியமாக இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வரை அது ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது நிதியமைச்சர் நுழைவாயிலுக்கு வருகிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அவருடன் நிதியமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் வர இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்த பிறகு பட்ஜெட் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அமைச்சர் மற்றும் இணை அமைச்சர்கள் ஆகியோர் குடியரசுத் தலைவர் இல்லம் செல்வார்கள் குடியரசுத் தலைவருக்கு தகவலை தெரிவித்த பின்னர் அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார்கள் அங்கே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அந்த அமைச்சரவை கூட்டத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதற்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது என்ற விவரம் பதிவு செய்யப்படும் அதன் பிறகு பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தற்போது மழை காரணமாக இந்த நடவடிக்கைகளிலே சிறிது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இல்லை என்றால் கிட்டத்தட்ட ஒன்பது மணியிலிருந்து ஒன்பதே கால் மணிக்குள்ளாக பொதுவாக நிதியமைச்சர் இந்த பகுதியில் இருந்து புறப்பட்டு குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்று விடுவார் நேற்று இரவு முதலே மழை பெய்து வருவதால் இந்த பட்ஜெட் தொடர்பான நடவடிக்கைகள் சிறிது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது திலகவதி உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி கணபதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நாம் மீண்டும் பேசலாம் இனி தொடர்ந்து இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து வரைகலை மூலமாக விளக்குவதற்காக செய்தியாளர் மணிமாறன் செய்தியரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் மணிமாறன் விவசாய துறையில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு என்பது குறித்து நீங்க சொல்லலாம் நன்றி திலகவதி இப்ப நம்ம திரையில பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான தொழில் நீங்கள் செய்தாலும் கூட விவசாயம் செய்பவர்கள் இல்லை என்றால் எந்த தொழிலும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் அடிப்படை ஆதாரமே விவசாயம் அப்படின்றது தெரியும் அந்த விவசாய துறையில என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு கடந்த ஆண்டு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி நான் வரைகளை மூலமாக விளக்கமாக பார்க்கிறோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டு ஆன நிதி ஆண்டுல அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை தான் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தெரியும் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அளவுக்கு இதற்கான தொகை வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னா தெரியும் இந்த விவசாயத்துறை எந்த அளவுக்கு முக்கியமான தொழிலாக இருக்கிறது அப்படின்றது கடந்த பத்து ஆண்டுகள்ல விவசாயத்திற்கு மட்டும் ஒதுக்கீடு செஞ்சது ஐந்து மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிருந்தோம் விவசாயத்துல நேரடி மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா இருபத்தைந்து கோடி பேருக்கு வாழ்வாதாரமும் இருக்கிறது அதனாலதான் விவசாயம் எப்பொழுதுமே அவர்கள் பக்கம் அரசாங்கத்தின் பார்வை இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் விவசாய கடனுக்கான இலக்கு பாத்தீங்கன்னாக்கா அதான் இப்போ நடந்துட்டு இருக்க நிதியாண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டு இருபத்தி லட்சம் கோடி வச்சிருந்தாங்க ஆனா இப்போ தாக்கல் செய்ய போறதுல என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா இவ்வளவு பேருக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு இத்தனை பேர் எல்லோருக்கும் சோறு ரொம்ப முக்கியம் அதனால இந்த இடத்துல இருபத்து ஐந்து லட்சம் கோடி வரைக்கும் அந்த கடன் கொடுக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்ததா விவசாயத்துல ஏஐ உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பாக இருக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் தொகை பெருகி போச்சு ஆனாலும் கூட விவசாய பரப்பு சுருங்கி போச்சு அப்படி இருக்கும்போதும் இருக்கின்ற இடத்தை வைத்து மகசூலை பெற வேண்டுமானால் மிகப்பெரிய அளவுக்கு தொழில்நுட்பங்களை அந்த விவசாயத்துறையில் புகழ்ந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரோன் மூலமாக நம்ம வந்து உரங்கள்லாம் தெளிக்கிறோம் நிறைய ஆள் பற்றாக்குறை இருக்காதனால கருவிகளை வந்து எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால இருக்கின்ற இடம் அதுதான் இனிமேல் பரப்பு அதிகரிக்குமா என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கிறது ஆனாலும் கூட இருக்கின்ற இடத்தில் மகசூலை பெற வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி நவீனமான தொழில்நுட்பங்களை விவசாய துறையில் புகுத்த வேண்டிய தேவை இருக்குது பி எம் கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது ஆனாலும் கூட ஒன்பதாயிரம் வரைக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் விவசாய குறிப்பா வேளாண் பட்ஜெட்ல நம்ம என்னென்னலாம் தேவை அப்படின்னா இப்படி நிறைய விஷயங்கள் விவசாய துறைக்காக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இனி மற்ற செய்திகளுக்கு நீங்கள் தொடரலாம் கிலோ நன்றி மணிமாறன் விவசாயத்துறையில் என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு மேஜரான வியூ நீங்க கொடுத்துருக்கீங்க விவசாயத்துறை சார்ந்த வல்லுநர்கள் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க பேனல் ஒன்ல வி ஹாவ் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக அதே போல திரு பாலாஜி உணவுத்துறை தொழிலதிபர் இருவரும் இருக்கிறாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் சார் நான் பேசிக்காக கேட்குறேன் இந்த முறை ஸ்ரீனிவாசன் சார் விவசாயத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் முக்கியமான அறிவிப்பு இது வெளியாகலாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க மணிமாறன் முக்கியமான ஒரு ஸ்கீமா இருந்தது லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி நைன்டீன்ல அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை அறிவிச்சிருந்தாங்க அதை இப்ப செயல்படுத்திட்டு வராங்க ஆறாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரமா ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆறாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரமா அறிவிச்சிருக்காங்க அத வந்து நாங்க பன்னெண்டாயிரமா மாசம் ஆயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரமா எதிர்பார்க்கறோம் ஒன்பதாயிரம் அது இன்னைக்கு வருதா அப்படின்றதாக என்ன எதிர்பார்க்கறீங்க மூணு மாதத்தை இப்போ நாலு மாதம் ஆகிறாங்க மூணு மாதத்தை கொடுக்குறது நாலு மாதமா நாலு இதாக கொடுக்கறதுனால நாங்கள் வந்து நாளாக கேட்குறோம் அதை ஒரு மாதம் மாதம் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் மாதம் ஆயிரம் ரூபா மணி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே அதுமாரி கொடுத்தா தான் இருக்காங்க ஏகப்பட்ட செலவாகுது ஏகப்பட்ட நஷ்டமாகுது அதே போல் என்ன பண்ணால் எங்களுக்கு வந்து இவங்க பத்து வருஷம் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பா சேதம்பரம் பிரபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க அது இவங்க வந்து அதுலேயே ஒன்று பெண்டிங்கில் அவ்வளோ லோன் பாக்கி இருக்குது அவ்வளோது வந்து விவசாயிகளுக்கு பத்திரம் வாங்க முடியல ஒன்றும் இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து இவங்க லோனை வந்து புதுசாக பழைய லோன் என்பி ஆனால் லோன்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கும் அது மாதிரி பண்ணால் தான் விவசாயம் வந்து முன்னேறும் அடிமட்டத்தில் போய்கிட்டு இருக்குது விவசாயம் நீங்கள் மாதிரி சுருங்கியிருக்கு விவசாயம் சுருங்கி இருக்கிற காரணம் என்னென்னா எல்லாம் மரப்பெயிருக்கு மாறிட்டோம் லாபம் இல்லை அப்படின்னு செவுக்கு இது மாதிரி மரப்பெயிருக்கு மாறிட்டோம் அதனால் லோனை வந்து ஒன்றும் அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க அது பத்துமா பார்த்தா தெரியல ஆனால் பழைய லோன்லாம் உடனே ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அரசு முன்வரணும் பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு நடப்பு நிதியாண்டில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க இப்போ ஓவராலாக விவசாயத்துக்கான அந்த ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தா மூணு சதவீதத்துக்கும் கம்மி தான் ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு தான் ஓவரால் பட்ஜெட்டில் விவசாயத்துக்கான ஒதுக்கீடு நம்ம பேக் போன் ஆஃப் அவர் எக்கனாமி நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது இரண்டு புள்ளி எட்டு விழுக்காடு அது ஓகே தானே அவங்களுக்கு இல்லை இன்னும் அதில் ஒதுக்கீடு தேவை அப்படின்னா விலவாசி இப்போ உரமே சப்சிடி கொடுத்தாங்க இப்போ சப்சிடி நிப்பாட்டிவிட்டாங்க எல்லாமே இரு மடங்கான அப்புறம் நீங்கள் வந்து இது பத்தாது இன்னும் இதை போல இன்னும் ஒரு பங்கு இருந்தால் தான் எல்லாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு பார்ட்டு விவசாயம் பாதி விவசாயி கிடைக்கும் பாதி விவசாயி கிடைக்கும் தான் உண்மை சரி திரு பாலாஜி அவர்கள் நீங்க ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன சார் என்ன மேஜரான எக்ஸ்பெக்டேஷன் இந்த முறை பட்ஜெட் மீது என்ன இருக்கும் என்ன அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு வணக்கம் இதுல இந்த அக்ரி இதுல வரும்போது கூட பார்த்தோம்னா இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு விரும்புறேன் இதுல வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி கோடின்றத நம்ம வந்து சொல்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் வந்து ரிசர்ச்சுக்கு ஆராய்ச்சிக்கு வந்து செலவு பண்ணி ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா இது வந்து இப்போ ஐஓடின்னு சொல்லி மணிமாறன் அவர்கள் இப்போ சொன்னார் இந்த ஐஓடி ட்ரோன் ஃபர்டிலைசிங்கில் வந்து நம்ம தெளிக்கிறது பூச்சி மருந்து தெளிக்கிறது ட்ரோன் டெக்னாலஜி கிசான் ட்ரோன்ன்ற ஒரு இதில் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும்னா நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏன்னா ப பதநிலைகள் எப்படி இருக்குது இன்னைக்கு வந்து ஐஓடியில் வந்து கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து அது வந்து வானிலை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆட்டோமேஷன்லேயே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எப்போ தண்ணி அந்த அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்டா பாயிண்ட் இருக்கு ஆனால் இது வந்து இன்னும் ஃபார்மருக்கு போய் இன்னும் சேரவில்லை அதனால நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் வந்து வந்து அதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இயர் ஆஃப் மில்லட்டுன்னு நாங்கள் உடைய ஆண்டுன்னு சொன்னாங்க ஐஏஎம்ஆர் வந்து வந்து குளோபல் ஹப் ஃபார் மில்லட் பேஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணான்னு சொல்லி கூட ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க அல்ல மில்லட்டுன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாசிய பொருள்னு சொல்லி சொன்னாங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மில்லெட்டுக்காக என்ன பண்ண போறாங்க இன்னும் பல ரிசர்ச்லாம் என்ன வரப்போகுதுன்றதை வந்து நமக்கு வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து அக்ரிகல்ச்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆல்டர்னேட்டிவ் ஃபர்டிலைசர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்க இது வந்து மக்களுக்கு இன்னும் வந்து இப்போ சேரலை இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபர்டிலைசர்ஸ் பி எம் பிரணாம்னு சொல்லிட்டுங்க சஸ்டெயினபிள் இதுக்கு அதாவது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வெறும் கெமிக்கல் மட்டும் ரசாயன பொருட்கள் மட்டும் மட்டும் இல்லாமல் ரசாயனம் இல்லாத ஆர்கானிக் பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபெர்ட்டிலைசராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் அதுக்கு கொடுத்து அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா நிறைய ப்ரொடியூஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது ஃபார்ம்லேருந்து பிளேட்டுக்கு வரதுக்குள்ளார அதான் ஃபைனலாக கன்ஸ்யூமர் வந்து சேரத்துக்குள்ளார நிறைய வந்து பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகுது பதப்படுத்துறது வந்து இன்சென்டிவ்ஸ் இருந்தாலுமே இப்போ வந்து முப்பத்தஞ்சு விழுக்காடுல இருந்து ஐம்பது விழுக்காடு வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க சப்சிடின்றதுல கொடுக்குறாங்க கவர்மெண்ட் இன்னும் வந்து அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து அதை வந்து செய்யணும்னு நினைக்கல அது வந்து இன்னும் கொஞ்சம் அங்கங்க வந்து ரூரல் ஏரியாவில் சின்ன சின்ன கேப்டிவ் சென்டர்ஸாக வச்சு நம்ம வந்து அங்கே எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ரன்னிங் காஸ்ட் நிறையா இருக்கிறதுனால இது வந்து ஒரு

வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா சிறப்பா ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கிறீங்க பட் வேற அது வந்து ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்றது புரிகிறது இன்டர்ம் பட்ஜெட் தான் அப்படிங்கும்போது அதுல பெரிய அளவுல எந்த அறிவிப்புகளும் இருக்காது ஆனா திட்டங்கள் அந்த அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்றது அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா நண்டிப்பாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் என்னன்னா அது மொதவே எல்லாருமே நீங்க சொல்லிட்டுனாலதான் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணல இது கண்டிப்பா இன்டர்ம் பட்ஜெட் தான் பட் இது எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு அது இன்னும் மேன்மை படுத்துறதுக்கு நல்லா இருக்கும் அதுதான் எங்களுடைய ஒரே நன்றி திரு பாலாஜி அதே மாதிரி அடுத்து வரும்போது நம்ம பேச நிச்சயமா நிச்சயமா ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு நன்றி இப்போ டெல்லியில இருந்து நமது செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார் கணபதி நம்ம சற்று நேரத்திற்கு முன்பாக பேசணும் என்ன கள சூழல் அப்படின்னு விளக்கி இருந்தீங்க தற்போதைய அப்டேட் என்ன பட்ஜெட் ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய விவரம் என்னன்னு நீங்க பதிவு பண்ணலாம் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மழையும் பொருட்படுத்தாமல் நிதியமைச்சகத்திலிருந்து புறப்பட்டு குடியரசுத் தலைவர் இல்லம் சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய வாகனங்கள் அவருடன் உள்ள அதிகாரிகள் ஆகியோருடைய வாகனங்கள் சற்று நேரத்துக்கு முன்னால் தான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று குடியரசு தலைவர் இல்லத்துக்குள் நுழைந்திருக்கின்றன அங்கே குடியரசு தலைவருக்கு மரபுப்படி இன்று பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது என்கிற விவரத்தை தெரிவித்த பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்துக்கு வருவார் நாடாளுமன்ற வளாகத்துக்கு அவர் வரும்போது அந்த சமயத்திலே பட்ஜெட் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் அவர் தன்னுடன் எடுத்துச் செல்வார் ஆகவே அதற்கு ஏற்ற போல் அங்கு தயாரான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இப்போது நாம் பார்க்கலாம் வாகனங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்வதை நிதி நிதியமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் நிதி இணை இணையமைச்சர்கள் ஆகியோர் ஒவ்வொருவராக இங்கிருந்து கடும் மழையிலே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த வாகனங்கள் ஒவ்வொன்றாக குடியரசுத் தலைவர் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இந்த இடைக்கால பட்ஜெட்டிலே மிகவும் முக்கியமாக பெண்கள் இளைஞர்கள் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான முக்கிய நலத்திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்கள் தொடரவும் புதிதாக திட்டங்களை அறிவிக்கவும் இந்த பட்ஜெட்டிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அதன்படியே பட்ஜெட் இப்போது நிதி அமைச்சகத்தை விட்டு புறப்பட்டுவிட்டது அடுத்ததாக பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்திலே அதன் விவரங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் திலகவதி

வரி வருவாய் இது நேரடியாக மறைமுகமாக வருகின்ற வரி வருவாய் இலக்கு வச்சது வந்து முப்பத்து மூன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் முப்பத்து நான்கு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அதாவது இலக்கு வச்சதை விட கூடுதலாக வருகிறது இப்ப நம்ம இந்த நடந்துட்டு இருக்கிற நிதியாண்டுல இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா எண்பதாயிரம் கோடி அளவுக்கு கூடுதலாக வரி கிடைச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமாக பார்க்கப்படுகின்ற விஷயம் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் வரி அல்லாத வருவாய் அது என்ன வரி அல்லாத வருவாய் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக பொதுத்துறை வங்கிகள் இருக்கு என்எல்சி இருக்கு பெல் நிறுவனம் இருக்கு இதெல்லாம் அரசு மத்திய அரசாங்கம் நேரடியாக நடத்துகின்ற நிறுவனங்கள் அவங்க வரி செலுத்த ஆனால் அவங்க கிடைக்கிற லாபத்தை எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அதன் இலக்கு வந்து வச்சது மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஆனால் வாய்ப்பு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அப்படி பார்க்கும்போது கூடுதலாக அரசாங்கத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததை நாம் பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக வரி வருவாய் எப்படி அதிகரித்தது அப்படின்னா வரி ஏய்ப்புகள் நிறைய நடந்தது அதை எப்படி தடுக்கிறதுன்னு அரசாங்கம் யோசிச்சாங்க நவீனமயமாக்கினாங்க டிஜிட்டலைஸ் ஆகினாங்க அதன் காரணமாக வரி ஏய்ப்புகள் குறைஞ்சது அதன் மூலமாக வரி வருவாய் அதிகரிச்சது இது மட்டும்தான் காரணமா அப்படி இல்லை மூன்று கோடி பேர் வரைக்கும் வருமான வரி செலுத்தி என்னதாங்க ஆனா இப்போ எட்டு கோடி வரி வரைக்கும் வருமான வரி செலுத்துறாங்க அப்போ வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக அரசாங்கத்திற்கு வருவாய் அதிகமாக கிடைத்தது சரி இவ்வளோ பணம் கிடைச்சிதுன்னு சொல்கிறீங்களே அப்போ வரவுக்கு செலவுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வருவாய் ஒட்டுமொத்தமாக பதினைந்து புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் கோடி ஆனால் செலவு இருபத்து மூன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் கோடி இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது எட்டு லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு பற்றாக்குறை இருக்குது சரி இந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்கு அரசாங்கம் ஒரு இலக்கு வச்சிருக்கணும்ல எந்த அளவுக்கு வந்துட்டு பற்றாக்குறை இருக்கலாம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுதான் செயல்படுவாங்க அதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் பற்றாக்குறை என்ன அப்படின்னா பதினேழு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி அப்படின்னு இலக்கு வச்சிருந்தாங்க ஆனா அப்படி இலக்கு வச்சு கூட இப்போ நிதி ஆண்டு முடியவே போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ வரைக்கும் எட்டு லட்சம் கோடி அளவுக்கு தான் வந்து பற்றாக்குறை இருக்குன்னா அவங்க தீர்மானிச்ச அந்த இலக்குக்குள்ளாக அதை பற்றாக்குறையை கட்டுப்படுத்திடுவாங்க அந்த பதினேழு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி சொல்லியிருக்கேன் இல்லையா இலக்கு வச்சிருந்தது அது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்க்குறோன்னா அந்த ஜிடிபியோட மதிப்பில் ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடு இதுதான் அவங்க நினைச்ச மாதிரியே கட்டுப்படுத்த முடியுன்றதுக்கு சான்று அப்ப நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்தியாவுடைய நிதி நிலைமை அவங்க நினைச்ச அவங்க எந்த எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்களோ அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் சொல்கின்றன திலகதி மற்ற செய்திகளுக்கு இனி நீங்கள் தொடரலாம் நன்றி மணிமாறன் எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு பேர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க திரு ராமசாமி சார் நீங்க இப்போ அவர் வழங்கின அந்த எக்ஸ்பிளைன் நீங்க கேட்டு இருந்திருப்பீங்க வருமான வரி மீதான எதிர்பார்ப்புகள் இது இன்ட்ரீம் பட்ஜெட் தான் அப்படின்னாலும் மேபி எலெக்ஷன் வரதுனால வருமான வரியில என்ன எக்ஸ்பெக்டேஷன் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அதை தாண்ட எதிர்பார்ப்புகள் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க தேங்க்யூ வணக்கம் ரெவன்யூங்கிறது அவர் ரொம்ப அருமையாக சொன்னார் த பிளட் லைன் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி அதான் இந்த ரெவன்யூ ஸோ அதனால் ரெவென்யூ வந்து நம்ம வந்து த்ரீ கோணலில் பார்க்கணும் நம்ம மூன்று கோணலில் பார்க்கணும் நம்பர் ஒன் ரெவன்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் அப்புறம் ரெவென்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு முன்னதாக வந்து ரெவென்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் செக்டர் இந்த மூணு விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு இப்போ ரெவென்யூ எடுக்கும் பொழுது நம்ம வந்து டேக்ஸில் எந்த மாதிரி ரெவன்யூ கொண்டு வர முடியும் ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி கொண்டு வர முடியும் டைரக்ட் டேக்ஸில் எப்படி கொண்டு வர முடியும் இன்டெரெக்ட் டேக்ஸில் எப்படி கொண்டு வர முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ ஜிஎஸ்டி வந்து நமக்கு ரொம்ப ஃபேன்டாஸ்டிக் ஸ்கீம் நமக்கு ஃபைனஸ்ட் ஸ்கீம் அது வந்து நம்ம என்னாதுன்னு கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதோ அதனால் நம்ம டைரக்ட் டேக்ஸஸ் மூலமாக கிடைக்கிற ரெவன்யூஸு இன்டெரக்ட் டேக்ஸ் மூலமாக கிடைக்கிற ரெவன்யூஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வர பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டையும் அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க அதே சமயத்தில் தெர்ஆர் செவன் செக்டர்ஸ் நம்ம ரெவென்யூ பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து எப்படி ரெவன்யூ வந்து ஹெல்த்தில் டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ ரெவன்யூ மாடல் வச்சு எப்படி சோஷியல் செக்யூரிட்டி செக்யூரிட்டி டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ மாடல் ஸோ தெர் ஃபோர் நம்ம வந்து ரெவன்யூ நாட் ஓன்லி இன்கம் ரெவன்யூ பிளஸ் ஆல்சோ ஆல்ஸோ அவுட்ஃபுல்லோ வர உடைய ரெண்டுமே ரொம்ப கேர்ஃபுல்லா மாடல் யூஸ் பண்ணணும் நீங்க ஓவராலா இப்போ நம்மளோட நிதி நிலைமை என்ன இன்டரெக்ட் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ்ல எப்படி எல்லாம் ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க சார் நான் வந்து ஒரு ஒரு சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்புல இருந்து கேக்குறேன் இன்கம் டாக்ஸ் வேவ் ஆஃப் பண்றதோ இல்ல அதனுடைய அந்த ரேஞ்ச் குறைக்கிறதுக்கான அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா யூஸ்வலா இன்டர்ம்ல அது பண்ண மாட்டாங்க சிலக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அது வருமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கு ஏதாவது இருக்குமா நீங்க அருமையா கேட்டீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வியூ சொல்லணும் பட்ஜெட் அண்ட் இன்ட்ரிம் பட்ஜெட் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓவரால் பட்ஜெட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் பட்ஜெட் ஃபைவ் இயர்ஸ் ஒரு பிளானிங் போட மிஷினோட கொண்டு போறது அப்புறம் எவ்ரி இயர்ஸ் அதை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது இன்ட்ரீம் பட்ஜெட் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப கிளியராக எப்படி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஜூன் ஜூலையில் திரும்ப ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க அந்த வித் இன் அந்த அந்த ஒரு ஒரு விஷரி தான் இது இன்ட்ரீம் பட்ஜெட் இஸ் விஷனரி பட்ஜெட் ஒரு விஷனரி பட்ஜெட் அதனால் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக சேஞ்சஸ் இது இருக்காது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் மேஜர் செக்டர்ஸ் கவர் பண்ண போகிறாங்க ஹெல்த் எஜுகேஷனு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அக்ரி ஹவுசிங் இந்த மாதிரி ஒரு ஒரு மேஜர் செக்டரை மட்டும் தான் எடுத்து பண்ணுவாங்க இன்ட்ரி பட்ஜெட்டில் நம்ம வரி விகிதங்கள் வருமான வரி விகிதங்கள்லாம் இருக்குல்ல சார் அது லாஸ்ட் டைம் ஓல்ட் ஸ்கீம் நியூ ஸ்கீம் அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது இது இன்ட்ரம் பட்ஜெட் அப்படின்றனால அதில் சேஞ்சஸ் அந்த மாதிரி எதுவும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா இருக்காதா ஏன்னா நான் எலெக்ஷன்ஸை மனசுல வச்சு கேட்குறேன் அவங்க அவங்க ஃபுல் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியேஷனாவோ இல்லை தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதியாக இதில் அவங்க ஒரு சமிக்கையாக தெரிவிக்கிற மாதிரி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இது ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் கேள்வி வந்து பொலிட்டிக்கல் நான் பொலிட்டிக்கல் கேள்வி அஸ் எக்கனாமிஸ்ட் நான் பதில் சொல்லுங்க கேட்டால் இந்த பட்ஜெட் வந்து ஏற்கனவே உள்ள பட்ஜெட்டுடைய கண்டினியூட்டி

அக் அக்ரிகல்ச்சர் லாஸ்ட் டைம் டிஸ்கஷன் அருமையாக இப்போ சொன்னீங்க அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கொண்டு போகிறது அது ரொம்ப முக்கியம் ப்ளஸ் செக்யூரிட்டி இந்த டிஃபென்ஸ் செக்டர் கோயிட்டு பி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இடைக்கால பட்ஜெட் இருந்தால் கூட டிஃபென் செக்யூரிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ரெண்டு செக்யூரிட்டி சோஷியல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் செக்யூரிட்டி இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க சோஷியல் செக்யூரிட்டி ஏன் இம்பார்ட்டன் கேட்டால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கூட பில்லியன் பாப்புலேஷன் எப்படி வந்து கொண்டு போகிறது பாருங்களா இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ஒரு முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காரு பவர்ட்டி அலிவியேஷனை கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ண சொல்கிறார்

நிறைய பணக்காரர்கள் அதிகமாக இன்னும் பணக்காரர்கள் ஆகி கொண்டு போகிறார்கள் ஏழைகளுடைய ஸ்டேட்டஸ் ஒன்றும் பெருசா உயர்ந்ததா தெரியவில்லை அப்படின்ற ரிசல்ட்ஸும் நமக்கு இருக்கு சே இந்த முறை நாட்டுக்கான ஓவரால் ஜிடிபி க்ரோத் இல்ல நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதையெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்றது ஒரு புறம் இந்த பவர்ட்டி ஒழிக்கிறதுக்கான மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான அறிவிப்புகள் வருவதற்கான இல்ல அவங்க கொடுப்பதற்கான இல்ல அதுக்கான சமிக்கைக்கான வாய்ப்பு இருக்குமா சார் தோமஸ் சார் இந்த கவர்மெண்ட்டில் அந்த ப்ரோக்ராம் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி சார் அந்த அருமையாக சொன்னார் அது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நம்ம பார்க்கணுன்னு நானும் அதை வந்து முழுமையாக ஒத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம் ஒன்று வந்து உங்களுடைய நிருபர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பற்றாக்குறையை வந்து எட்டு லட்சம் கோடி ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தது வந்து பதினேழு லட்சம் கோடி ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரூடண்ட் மேனேஜ்மெண்ட் அதை வந்து நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட்டை வந்து பாராட்டியாக வேண்டும் அதனால் வரி வருவாயை வந்து அவங்க எல்லா இடத்துலேயிருந்தும் கரெக்டாக அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த க்ரோத் வந்து கரெக்டாக இருந்திருக்கு இன்னொன்று அதுக்கு இந்த நீங்கள் கேட்டீங்க இந்த எப்படி இந்த ஆக்ஸ்டாம் ரிப்போர்ட்டு படி நம்மளுடைய இது பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதிகரிச்சிட்டே போகுது அது இருக்க தான் செய்து உலகம் ஃபுல்லாக இந்த இது இருக்குது ஆனால் ஆக்ஸ்வாம் ரிப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த ரிப்போர்ட் அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க எந்த ஒரு விதமும் நமக்கு இது இல்லை ஆனால் அந்த அந்த குறை வந்து இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டோட வருவாயும் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி இருக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே பார்த்திங்கன்னா பதினேழு சதவீதம் உயர்ந்திருக்கு அதாவது நெட்டு டேரெக்ட் கலெக்ஷ் கலெக்ஷன் வந்து இருபது சதவீதமும் அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து பத்தொம்போது புள்ளி ஒம்பது நாலு சதவீதம் இதை தவிர வந்து வரியல் செலுத்துவோரோட ந நம்பர்ஸும் அதிகமாக இருக்கு அது என்ன காட்டுதுன்னா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு உயர்ந்திருக்கு அதுதான் அதோடய டேரக்ட் மற்ற இது வேலைவாய்ப்பு இருந்தால் தான் வரி செலுத்துவரோட அல்லது டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் பலதும் வந்து நஷ்டத்தில் இயங்கும் இப்போ பார்த்திங்கன்னா வங்கிகளாக இருக்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை நம்ம இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஆர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் சென்னை பெட்ரோலியம் ஐஓசி கொச்சின் ஷிப் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அதிகமாக லாபம் ஈட்டுகிறது அந்த லாபம் ஈட்டுகிறதுனால சார் சொன்னபடி அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் இன்கமும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாகுது ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம அந்த இதை டிஃப்ரென்ஸை குறைக்கிதுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு செலவினத்தை வந்து கட்டுப்படுத்தி அதே மாதிரி வருவாயை வந்து உயர்த்திறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவர்ட்டி எலிவேஷன் அது வந்து க தொடர்ந்து நடைபெற்று வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு ஆனால் இருந்தாலும் சில ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து இடம் கொடுக்காது அதில் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் செவன் ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது என்னென்ற கண்டென்ட் மேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க எந்த காண்டஸ்ட்டில் இந்த பாவர்ட்டி நடந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியா ஒரே தமிழ்நாட்டுக்குள்ளே தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படி பவர்ட்டி குறைக்கிறதுக்கும் திருச்சி மாவட்டத்தில் எப்படி ரெண்டுமே வித்தியாசம் ஏன்னா நிலைமை வந்து வேறு மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே வேற இருக்கு அப்புறம் ரெண்டாவது விஷயம் பிஹேவியர் மணிமாறன் இணைந்திருக்கிறார் மணிமாறன் இப்போ நீங்க தொழில்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் குறித்த வரைகளை மூலமாக சொல்ல இருக்கிறீங்க நீங்க அதை விளக்கலாம் நன்றி நாட்டை இன்னும் கூட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னா சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பக்கம் மத்திய பார்வை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை வளர்த்தெடுப்பதன் மூலமாக நாடு வளரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்றது இப்ப நம்ம புள்ளி விவரங்களோடு பார்க்க போறோம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்திய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியாது அடுத்ததாக இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பங்கை வகிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட பதினோரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் அடுத்த கட்டமா ஜிடிபி அதாவது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில முப்பது விழுக்காடு அளவுக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்கு இருக்கு அப்படின்னா அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறையோட பங்கு இரண்டாயிரத்து முப்பதுக்குள்ள முப்பது விழுக்காடா இருக்குன்னு சொன்ன இல்லையா அந்த ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில முப்பது விழுக்காடாக இருக்கிறது அதை ஐம்பது விழுக்காடாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கை அரசாங்கம் கொண்டிருக்கிறாங்க தொழில் மேம்பாட்டுக்கு கடன் உதவி திரட்டுவதில் பெரிய சவால் இருக்கு இது முக்கியமா நம்ம அவசியம் பேசியாக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொழிலை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு வங்கியில கடன் கேட்கும்பொழுது ரொம்ப சீக்கிரத்துல கிடைக்கிறதுல ஏராளமான நடைமுறைகள் இருக்கு அதை அந்த கடனை திரட்டுவதில் உங்களுக்கு பெரிய சவால் இருக்கு இந்த சவால் இல்லாத அளவுக்கு இந்த பிரச்சனைகளை களைய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்திற்கு அடுத்து குறைவான வட்டியில் எளிதாகவும் விரைவாகவும் கடன் கொடுக்கும் ஏற்கனவே நடைமுறைகள் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இருக்கிறது வாங்க முடியல கடன் கொடுக்கறதுக்கு தாமதம் ஆகும்பொழுது இப்போ ஆறு மாசமோ அல்லது ஓராண்டோ காத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஓராண்டு வரைக்கும் காத்திருக்கிற அந்த காலம் இருக்கு இல்லையா அது விரயமாகுது அதன் காரணமாக தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியல விரிவாக்கம் செய்ய முடியல அந்த இடத்துல ஒரு சுணக்கம் இருக்கு இதையும் கலைந்தறிந்த வேண்டிய அவசியம் இருக்கிறது உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை அதாவது இப்ப வந்து நீங்க எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யறீங்களோ ஊக்கத்தொகை கொடுக்க தான் செய்யறாங்க அது இல்லைன்னு சொல்லல ஆனாலும் கூட இது பல்வேறு துறைகளுக்கும் விரிவாக்கம் செய்தால் பல தரப்பினரும் உயர்வார்கள் தொழில் விரித்தி அடையும் அதன் மூலமாக நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததா புதிய தொழில்நுட்ப வசதிகளை பெற உதவிகள் தேவை அதாவது இப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஏறான பேர் வேலை கிடைக்கிது எல்லாமே சரிதான் ஆனாலும் கூட எல்லா வேலைகளையுமே மனிதர்களாலேயும் முடியுமா மனித சக்தியால் மட்டுமே எல்லாமே சாத்தியமா அப்படின்னா சிரமம் இருக்கு பல நாடுகள் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அடுத்த கட்ட போனதுக்கு முக்கியமான காரணம் புதிய தொழில்நுட்ப வசதிகளை பெற்றது தான் நம்ம கிட்டே கிடையாது அதை இன்னும் கூட அதிகமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும் அடுத்ததாக இ காமர்ஸ் தளங்களை நம்ம எல்லாமே பார்க்கிறோம் மின்னணு இணையம் இருக்கலே மின்னணு பொருள் அதாவது ஒட்டுமொத்தமாக இ காமர்ஸ் தளங்கள் மின்னணு தளங்கள் அப்படின்னு சொல்றோம் நிறைய பார்த்தீங்கன்னா இணையம் மூலமாக பொருட்களை வாங்குறது பழக்கமாக இருக்கு ஆனா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஆறு விழுக்காடை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த இ காமர்ஸ் அதை மின்னணு தளங்களை பயன்படுத்துறாங்க இந்த விழுக்காடு உயர்ந்ததுனா கண்டிப்பாக அவர்களுக்கு அது பலனை தரும் ஆன்லைன் சந்தை விற்பனைக்கு ஊக்கம் தேவை அதாவது வந்து இந்த மின்னணு தளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அரசாங்கம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதை செஞ்சாங்கன்னா நிறைய பேர் இதுக்குள்ள வருவாங்க அது அவர்களுக்கும் பலனாக இருக்கும் நாட்டுக்கும் பலனாக இருக்கும் சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நாங்கள் பாதிப்படைகிறோம் ஏராளமான சிக்கல்கள் இருக்கு கலைந்தறிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும் சிக்கல்களை சந்திக்கின்ற அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது அவர்களுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்னவெல்லாம் பூர்த்தியாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இனி சிறப்பு விவாதத்திற்கு நீங்கள் தொடரலாம் திலகவதி நன்றி மாறி மாறன் பல்வேறு அம்சங்கள் குறித்து விளக்கிருக்கீங்க இண்டஸ்ட்ரி செக்டார்க்காக ரெண்டு பேனலிஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக கோவின் ஆப் அப்படின்னு டெவலப் பண்ண கோவின் ஆப் டெவலப் பண்ண கம்பெனியினுடைய ஹெட் இவர் நம்ம கோவிடை வந்து ரொம்ப சிறந்த முறையில் நம்ம கையாண்டோம் அப்படின்னா அதுக்கு கோவின் ஆப் ஒரு மிகப்பெரிய காரணம் சிக்கியினுடைய முன்னாள் தலைவர் திரு கணபதி வித் தர்ஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதே போல் லஹு உத்தியோக பாரதி டிஎன் ஸ்டேட் அதனுடைய தலைவர் டாக்டர் திரு வேர் செழியன் நம்ம கூட இருக்கிறார் கணபதி சார் ஐயில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ இப்போ என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத நீங்க கேட்டுருப்பீங்க சரி எம்எஸ்எம்ஏ ஆகட்டும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகட்டும் இந்த இன்ட்ரம் பட்ஜெட் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இப்போ அந்த எக்ஸ்ப்ளைனர்லேருந்து அங்கே நீங்கள் எடுத்தாளக்கூடிய அம்சங்கள் என்னவாக இருக்கும் இது முதல்ல இன்ட்ரம் பட்ஜெட்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு டு லைட் அண்ட் தி கண்டெக்ஸ்ட் இது மீந்தி பழைய காலத்தில் வந்து பிஃபோர் ஆல் திஸ் ஆப்ஸ் கேம் அண்ட் பேங்கிங் ஒரு மச் சிம்பிளர் ஒரு வீட்டில் ஒருத்தர் தலைவர் வந்து வெளிநாடு ஒரு ஆறு மாதம் ஒரு தொழிலுக்காக சென்றார்னா வீட்டில் வந்து பணத்தை கொடுத்துட்டு இதை நீ நான் ஊர்லேருந்து வர வரைக்கும் மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரம் பட்ஜெட் இஸ் லைக் தட் டில் த பட்ஜெட் கம்ஸ் அவுட் திஸ் இஸ் ஒன்லி எம்பவரிங் தி கவர்மெண்ட் டு ஸ்பெண்ட் மனி ஃபார் இட்ஸ் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் அண்ட் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டில் தி பட்ஜெட் இஸ் பாஸ்ட் அதனால் எதிர்பார்ப்புன்னு ஒன்றும் கிடையாது பட் அட் த சேம் டைம் ஒரு பாலிசி என்ன வரும் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் அவங்க சில டச் பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில் முக்கியமாக எடுத்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்தது வந்து என்னோட செக்டருக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பிகாஸ் தேர் ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் ஓர் டச் அப் ஆன் அதர் செக்டர்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் பிகாஸ் டெக்னாலஜி இஸ் டுடே எஜுகேஷன் டுடே இஸ் லிங்க்டு வித் டெக்னாலஜி எஸ் ஹெல்த் கேர் அகெயின் ஹெல்த் கேர் டுடே இஸ் டச் இஸ் லிங்க்டு டு த ஹிப்ஸ் வித் டெக்னாலஜி அண்ட் பிஎஃப்எஸ்ஐ அண்ட் எனர்ஜி முதல்ல நான் வந்து சொல்கிறேன் கவர்மெண்ட் வந்து வென் வீ நான் ஒரு வெளிநாட்டு ஃபோரத்தில் ஒரு முறை சொன்னேன் இந்தியா காட் இன் டு திஸ் ப்ராப்ளம் இன் கோவிட் ஃப்ரம் அ ஹிஸ்டாரிக்கல் லோ வெல் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் காட் இன் டு கோவின் கோவிட் வித் ஃப்ரம் அ ஹிஸ்டாரிக்கல் ஹை பட் கேர்ஃபுல்லாக வந்து வீட்டு பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணுவாங்க இந்த மிடில் இன்கம் இந்த லோயர் இன்கம் குரூப் அண்ட் அதுலேயும் வந்து வர சுருக்க இன்கமில் சேவ் பண்ணி நல்ல பசங்களுக்கு எஜுகேஷன்லாம் வாங்கி தருவாங்க அது மாதிரி இந்தியா மேனேஜ் இட்ஸ் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அதாவது எப்படின்னாக்க சுகர் இது கேட்பரி சாக்லேட் டேபிளில் வைக்கிறீங்க தட் இஸ் தி இன்சென்டிவ் தட் வேர் கிவன் டியூரிங் த கோவிட் பட் அட் த சேம் டைம் அந்த கேட்பரி சாக்லேட்டை வித்ட்ரா பண்ணிங்க குவிக்காக வித்ரா பண்ணாலும் தப்பு லேட்டாக வித்ரா பண்ணாலும் தப்பு அது மாதிரி வாட் கவர்மெண்ட் டெட் வாஸ்

நார்மலாக ப்ரைவேட் கேபேக்ஸ் WILL IMPROVE WHEN CAPACITY UTILIZATION REACHES ABOUT 80-85% ஃபைவ் பர்சென்ட் அதுக்கப்புறம் தான் expand. பண்ணுவாங்க அது ஆகலை அது வந்து பல காரணங்கள் இருக்குது திஸ் இஸ் நாட் தி ஃபோரம் ஃபார் இட் பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பட்ஜெட் அதனால் நான் என்ன சொல் BUDGET BUT AT THE SAME TIME டைம் இன்டர்வியூ பட்ஜெட்டில் நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றத ஒரு கான்டெக்ட் செட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபோக்கஸ் வில் பி ஆன் இன்ஃப்ராஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதுலேயும் பர்டிகுலர்லி வந்து இட் வில் பி ஆன் ஹவுசிங் செக்டர் அண்ட் ஆன் இம்ப்ரூவிங் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்மார்ட் சிட்டிஸில் நிறையா செய்ய வேண்டி இருக்குது அதே மாதிரி ஹவுசிங்கில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் டு கெட் இட் கோயிங் அண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் மன்ரேகா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஸ்டில் லோட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங்ஸ் அட் அச்சீவ்ட் தட் ஹஸ் பீன் அச்சீவ்ட் இன் இண்டியா இஸ் தி டிஜிட்டல் பினிட்ரேஷன் இது அண்ட் இந்த ஃபாஸ்டஸ்ட் பாசிபிள் டைம் அந்த பாரத் ப்ராட்பேண்டுனால அதனால் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் க்ரியேட் பண்ணணும் அண்ட் இன் மை ஒப்பீனியன் பெஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் பாசிபிள் த்ரூ டெலிவரிங் எஜுகேஷன் வர்ச்சுவலி கோவிட் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னோடய வீட்டில் வேலை செய்கிறவங்க கேட்டாங்க என்னோடய குழந்தையோட படிப்பு என்ன ஆகும்னு But within four or five days schools ஸ்கூல்ஸ் back with virtual education எஜுகேஷன் வர்ச்சுவல் எஜுகேஷன் is a great tool to impart குவாலிட்டி எஜுகேஷன் in minimum காஸ்ட் from the பெஸ்ட் டீச்சர்ஸ் from a central ஸ்டுடியோ இது மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் நீங்கள் வச்சு பசங்களுக்கெல்லாம் ஹேண்டல்டு டிவைஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தி பெஸ்ட் டீச்சர்ஸ் இது இங்கே வந்து பர்டிகுலர் மீன் ஐ ஹர்ட் சம் ப்ரில்லியன்ட் வாய்ஸஸ் ஆன் வேரியஸ் செக்டர்ஸ் அது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரிலேட்டட் சப்ஜெக்ட் குழந்தைங்களுக்கு த்ரூ திஸ் யூ கேன் டீச் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்திங்கன்னா முப்பது பேர் தான் இருப்பாங்க நாற்பது பேர் தான் இருப்பேங்க இருப்பாங்க இன்னொரு கிளாஸ் செக்ஷன் ஸ்கூலில் அதே செக்ஷனில் அந்த டீச்சர் மே நாட் பி ஸோ குட் இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் திங் இஸ் டு ஹேவ் அ ஹைப்ரிட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் பீப்புள் ஆர் ப்ராட்டன் டு ஸ்கூல்

இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்நிலையில் பிரதமர் மோடியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துவிட்டார்கள் என்று அண்மை செய்தியை பார்க்கிறோம் திரையில் அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது சரியாக பதினோரு மணிக்கு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய வேளையில் பிரதமரும் மத்திய நிதியமைச்சரும் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவ நிலையில் பிரதமரும் நிதியமைச்சரும் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நெரஞ்சன் இணைந்திருக்கிறார் நிரஞ்சன் தற்போதைய நிகழ்வுகள் என்ன நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றைய நாளினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல் நிச்சயமாக அதாவது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்பாக என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும் அப்படின்றத ரொம்ப முக்கியமா இருக்கு குறிப்பா எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு வகுக்கப்பட போகுது ஏன்னா நேற்றைய தினம் பிரதமர் கரெக்டா பார்லிமெண்ட் செஷன் தொடங்கறதுக்கு முன்னாடி பேசும் பொழுது விரைவிலேயே மீண்டும் என்னுடைய தலைமையிலான அரசு இன்னும் சொல்ல போனா நான் புதிய பட்ஜெட்டை முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தார் அதாவது மூன்றாவது முறையும் நாங்க தான் தொடர்ச்சி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப ஒரு கான்பிடென்டா ஸோ அந்த கான்பிடென்ட் லெவல் இன்னைக்கு இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கான அந்த ஸ்பீச்ல முக்கியமான அறிவிப்புகள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்கோர்ஸ் நீங்க அங்க அரங்கத்திலிருந்து நிறைய பொருளாதார நிபுணர்களுடைய நிறைய துறை சார்ந்த வல்லுநர்களோட பேசிட்டு இருக்கிறீங்க சோ நம்ம அப்கோர்ஸ் இதுல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம பாலிடிக்ஸ் பேச வேண்டியதா இருக்கு இந்த நேரத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்க்கட்சிகள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம வேற ஒரு கோணத்துல இருந்து நம்ம பார்க்க போக வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு சோ அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் எப்படி ப்ரொசீஜர் ஆகும் அப்படின்னா இப்ப அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிதியமைச்சகத்தில இருந்து வெளியே வந்து குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட நிர்மலா சீதாராமனும் சரி மற்ற நிதித்துறை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரில் பார்த்து குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறமா மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நிறைய பேர் கலந்துக்குவாங்க அதுல இந்த பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் கிடைக்கப்படும் அதாவது இன்னைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய இன்னைக்கு டேபிள் ஆகக்கூடிய இந்த பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு ஒப்புதல் அப்படின்றது கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் நேராக அங்கிருந்து நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க சரியாக பதினோரு மணிக்கு அந்த டேபிள் லே பண்ணி பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே வராது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுருக்கு அஃப்கோர்ஸ் இன்ட்ரீம் பட்ஜெட்ஸுன்றப்போ அடுத்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு தேவையான நிதி சுமை நிதி தேவை இது இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களுக்கான விவரங்கள் எல்லாமே அதில் வந்துடும் அப்படின்றதுனால செப்பரேட்டா இந்த எனாமிக் சர்வே அப்படின்றது வராது அஃப்கோர்ஸ் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ண போறாங்க ஏன்னா ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா வந்து எதிர்கட்சிகளுடைய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு இருக்கு அவங்களுடைய இந்தியா கூட்டணி அடுத்தடுத்து முதல்வர்களுடைய கைது விசாரணை வளையம் இப்படின்ற நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு கடந்த முறை நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடந்தபோது ஏற்பட்ட அந்த அசம்பாவித சம்பவங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது இப்படின்னு நிறைய விஷயங்கள் கையில இருக்கு இது எல்லாத்தையும் கையில வச்சு பட்ஜெட்ல வரக்கூடிய விஷயங்களை நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலிருந்து சற்று டிவைட் பண்ணி ஒரு சில அரசியல் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் அது டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்றது குறித்து விளக்கி இருக்கிறீங்க நன்றி நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தொடர்ந்து பேசலாம் டாக்டர் திரு வேர்ச்சழியனோடு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் முன்னதாக சார் எம்எஸ்எம் எஸ் எம்இ செக்டர் இப்போ கடந்த கோவிட் அப்போ அதிகமாக பாதிக்கப்பட்ட செக்டர் எம் எஸ் எம்இ தான் இப்போ ஒரு ஸ்டேட் நல்லா இருக்கணும் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு நாடு நல்லா இருக்கணும் எம்எஸ்எம் சிறு குறு தொழில்கள் முன்னேற முன்னேற வேண்டியது அவசியமாகிறது இந்த முறை இந்த இன்டர் பட்ஜெட்ல என்ன இனிஷியேஷன் எடுப்பாங்க இல்ல இது சார்ந்த முக்கியமான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா எக்ஸ்பிளைனர்ல நீங்க பல்வேறு அம்சங்களை பாத்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க எடுத்து சொல்லலாம் நன்றி திலகவதி மேடம் இந்த அரங்கில இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய பணிவான மகிழ்வான கனிவான காலை வணக்கங்கள் முதலாவதாக ரெண்டாவதாக எனக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஆறாவது முறையாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க லகு பாரதி சார்பாக என்னுடைய உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வந்து ஒரு செய்தி என்று வரும்பொழுது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ ரெண்டுமே இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த அரங்கத்தில் முதல்ல வந்து இந்த வளர்ச்சி என்ற வார்த்தையும் ஜிடிபி க்ரோத் என்பதும் அந்த இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நாடு வந்து பாரத நாடு வந்து மோஸ்ட்டு ஸ்டெபிலைஸ்டு கண்ட்ரியாக இருக்குது மோஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேபிள்டாக இருக்குது அதுமாதிரி ஹையஸ்ட்டு ஜிடிபி க்ரோத் இன் வேர்ல்டுன்னு இருக்குது நம்ம நம்மக்கிட்ட தான் வந்து யங்கஸ்ட்டு பாப்புலேஷன் இன் இந்தியா வந்து நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்குது நம்முடைய திரு மணிமாறன் அவர்கள் ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நல்லா அருமையாக எடுத்து வச்சாங்க அதுக்கு முதல்ல மணிமாறன் அவர்களுக்கு இந்த நல்ல நிறத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய மத்திய நிதியமைச்சரும் சரி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் சரி இம்மிடியேட்டாக ஒரு எமர்ஜென்சி கிரெடிட் லோன் கொடுத்து ஒரு இந்தியா அந்த இருக்கின்ற அத்தனை பாரத தேசத்தில் இருக்கின்ற அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸும் அடுத்த நகர்வுக்கு பொழுது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வந்து ஒரு லோன் கொடுத்து அதே மாதிரி அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அந்த கொரோனா தொடரும்போது மீண்டும் ஒரு பத்து பெர்சன்ட் லகு உத்தியோக பாரதியுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக மாண்பு நிதி நிதியமைச்சர் அவர்கள் இங்கே வந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரத்திலே போயிட்டு அந்த ஸ்கீமையும் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு இந்த அரங்கத்தில் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுமாதிரி எண்ணற்ற ஸ்கீம்ஸ் வந்துட்டு இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்திருக்கு அதில் வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை ஏனென்றால் ஒன் குரோர்லேருந்து ஃபைவ் குரோர்ஸ் வந்துட்டு கொலாட்ரல் இல்லாமல் ஒரு லோன்ஸை வந்துட்டு இன்னைக்கு பாரத நாடு வந்து வழங்கிட்டிருக்கு எம்எஸ்எம்இக்கு அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் ஃபண்டு டியூஎஃப்எஸ் என்ற ஸ்கீமும் அதே மாதிரி ரொம்ப தெளிவாக இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய சுயசார்பு இந்தியாவை நம்முடைய பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி இதில் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது வந்து எல்லா பப்ளிக் செக்டார் யூனிட்லேயும் வந்துட்டு இது வழங்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது இதுக்கு வந்து எல்லா எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் அவங்களுடைய குவாலிட்டி தரத்தை உயர்த்துவதற்காக ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட்ன்ற ஒரு சர்ட்டிஃபிகேஷன்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இந்த ஐந்தாண்டு காலமா மத்திய அரசும் சரி இதுல மாநில அரசும் இன்றைக்கு இணைந்து அது செயலாற்று கொண்டிருக்கார் இதனா வந்து நிறைய பாசிட்டிவ் பாய்ண்ட்ஸ் சொல்லலாம் அட் த சேம் டைம் அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ இஸ் தேர் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனை வழங்க முடியலைனாலும் இது வந்து எல்லாமே எங்களுக்கு இப்போ இம்மிடியாக தேவைப்படைய கூடிய எக்ஸ்பெக்டேஷன் தான் நாங்கள் கருதுறோம் இதை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசிட்ட எடுத்து வச்சிருக்கோம் எங்களுடைய ரெப்ரசன்டேஷனாக லகு உத்தியோக பாரதி மூலமாக கொடுத்துருக்கோம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு கண்டிப்பாக நாட்டுக்கு தேவை இல்லை எந்த கருத்தும் இல்லை இதில் வந்து ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் எதிர்த்தாங்க இப்போ ஜிஎஸ்டியுடைய உணர்வு பூர்வமாக நாட்டின் வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி தேவை அப்படின்றத எல்லாருமே தெல்ல உணர்ந்திருக்கிறோம் கண்டிப்பாக தேவை பட் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு நாங்கள் இப்போ பில்லிங் பண்ணிட்டு அடுத்த இருபது நாளில் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியிருக்கு அந்த செலுத்தலை அப்படின்னா இப்போ வந்து நிறையா பெனால்டி கிளாஸு நிறையா வந்து அதுக்கு இம்மிடியேட்டாக ஜிஎஸ்டி அடுத்த நகருக்கு நாங்கள் இவே பில்லே போட முடியாமல் பிளாக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்த எம்எஸ்எம்இ செக்டாரையும் வந்து ஒரு பயக்கமுறுத்தக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்முடைய வருங்கால எந்த அரசு வந்தாலும் சரி மத்திய நிதியமைச்சரும் சரி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு ஒன்னு நைன்டி டேஸ் எங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் கெட்டுறதுக்கு ஒரு கிரெடிட் பீரியட் தரலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சேஞ்ச் மெக்கானிசம் சொல்லுவாங்க கஸ்டமரே வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணிட்டு எங்களுக்கு டெபிட் பண்ணிவிட்டோம் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்ம மணிமாறன் பேசும்போது ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க லெவன் குரோர்ஸ் வந்து இன்னைக்கு வேலைவாய்ப்பு தரோம் முப்பது பெர்சன்ட் வந்து ஜிடிபி வளர்ச்சிக்கு வந்து எம்எஸ்எம்இ தான் இருக்கின்றது எந்த விதமான கருத்தும் இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது பெர்சன்ட்டை நோக்கி அரசு எதிர்பார்க்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஐம்பது பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் த ஜிடிபி குரோத்துக்கு இருக்கின்ற எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கண்டிப்பாக அரசு வந்துட்டு இதை வந்து ரொம்ப 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 ஒரு இம்மிடியேட் ஆக்சன்ஸாக இதை பண்ணினா தான் இது வந்து அடுத்த நகர்வுக்கு எம்எஸ்எம்இஸ் அது பைல் பண்றதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க சொன்னீங்க அதுக்கு பினால்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு ஹார்ட் அண்ட் பாஸ்ட் ரூல்ஸா இருக்கு அந்த மாதிரி விதிகள் தானே அது சிறப்பா செயல்பட முடியுது அது மூலமா நம்ம கவர்மெண்ட் வருமானம் அதிகமாக கிடைக்க முடியாதா அப்போ அது தேவைதானே அது தேவைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் எங்களால கட்ட முடியலையே ஏன்னா எங்களுடைய கஸ்டமர் வந்துட்டு சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் பொறுத்து பேமெண்ட் கொடுக்கும் பொழுது நாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன் க்ரோர் பிசினஸ் பண்ற ஒரு வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா இருவத்தெட்டு லட்சம் ரூபா அவரு அடுத்த பதினஞ்சு நாளைக்குள்ள வி ஹவ் டு பே டு கவர்மெண்ட் ஆர்டிகல் ஆக்டிகல்டி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா ரைட் நம்ம ஒரு ஒரு சிறிய நேர்ல இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லேபர் சார்ஜ் பண்ணக்கூடிய மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அவன் வந்து அடுத்த நகர்வே செல்ல முடியாத மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு அவன் டர்ன் ஓவர் பண்ணுவான் லேபர் சார்ஜுக்கு அதுக்கு டுவெல் பெர்சன்ட் வந்து சொல்லி இப்போதைக்கு இருக்கிற சூழல் அந்த டுவெல் பெர்சன்ட் கிட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்த பதினஞ்சு நாளில ஒரு லட்சம் ரூபாய் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி வந்து அடுத்த இருபதாம் தேதிக்குள்ள கெட்டணும் அப்படின்னா கண்டிப்பா பாசிபிலிட்டியே இல்ல ஏன்னா கஸ்டமர் அவளுக்கு கொடுக்க பணம் கொடுக்க வேண்டிய சூழல் அறுபது நாள் பொறுத்து சோ அப்ப அந்த அறுபது நாள் பொறுத்து இது பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து சூழல் ஏற்படாது இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான சூழல் தான் சின்ன சின்ன திருத்தங்கள் தேவை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நான் அதை புரிஞ்சுக்கிறேன் நான் ஒரு ஒரு நம்ம தொடர்ந்துட்டு நான் உங்ககிட்ட மறுபடியும் வரேன் நம்மளுடைய செய்தியாளர் ஹுசைன் தஞ்சாவூர்ல இருந்து இணைந்திருக்கிறார்

இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு ஓரளவு பூர்த்தி செய்யப்படும் என விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உற்பத்தி செலவு என்பது பன்மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் வந்து மத்திய அரசு வழங்கக்கூடிய உற்பத்தி பொருளுக்கான ஆதரவு விலை என்பதை உயர்த்தி வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள் அதான் நெல் கோதுமை எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட பொருட்களுடைய ஆதரவு விலை என்பது உற்பத்தி செலவை ஒப்பிடும் பொழுது போதுமானதாக இல்லை அதை உயர்த்தி தர வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பயிர் காப்பீடு என்பது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருந்தாலும் அதன் பயன் என்பது முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைப்பது கிடையாது முக்கியமான காரணம் பயிர் காப்பீட்டில் பல்வேறு குலப்படிகள் இருக்கிறது அந்த குலப்படிகளை சரி செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தனது பங்கு ஐந்து சதவீதத்தில் இருந்து பயிர் காப்பீட்டு பிரிமியம் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள் தற்பொழுது வந்து உணவு உற்பத்தியில் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறது வந்து உரம் இந்த உரங்களுடைய விலை என்பது கடுமையாக உயர்ந்திருக்கிறது இந்த உரங்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உரத்திற்கான மானியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டிஏபி பொட்டாஸ் உள்ளிட்ட உரங்களின் விலை வைந்து பன்மடங்கு உயர்ந்துள்ளது இதன் தேவையும் அதிக உள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள் அரசு கொள்முதலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கோதுமை நெல் மட்டும்தான் கொள்முதல் பண்றாங்க இதன் காரணமாக மாற்று பயிராக பருப்பு எண்ணெய் வித்துக்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போதிய அளவுக்கு வந்து அவங்க வந்து மானியம் வழங்குவது கிடையாது கொள்முதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நெல் கோதுமை மட்டுமல்லாமல் மற்ற பயிர்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்களுக்கு கூடுதலாக மானியம் வழங்க வேண்டும் மானியம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இதனை அதிக அளவு இறக்குமதியை தடை செய்துவிட்டு உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள் மத்திய அரசு மாநில அரசோட நீர்ப்பாசன திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஏனென்றால் உலக வங்கியில கடன் வாங்கிதான் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது இதன் காரணமாக பல திட்டங்கள் தூர்வாரக்கூடிய பணியாக இருந்தாலும் பல திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாமலேயே போயிருந்தது உடனடியாக இந்த மாநில அரசோட நீர்ப்பாசன திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க டெல்டா மாவட்டங்கள் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொழிற்துறை வறட்சி என்பது ஒரு முக்கியமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டமாக இருக்கிறது இந்த வேளாண் மாவட்டங்கள் வந்து வேளாண் சார்ந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யப்படாத நிலையில் வந்து அது மதிப்பு கூட்டு விற்பனை செய்யக்கூடிய வகையில் வந்து தொழிற்சாலைகளை மத்திய அரசு ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக வந்து விவசாயிகள் வாங்கிய கடனை கட்டுப்படுத்த கட்டுவதற்கு முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள் ஏனென்றால் உற்பத்தி செலவு அதிகரிப்பு போதுமான லாபம் இல்லாததால் கட்ட முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க பயிர் காப்பீடு உரம் அதற்கான மானியம் அதன் விலையை குறைக்க வேண்டும் உள்ளூர் உற்பத்தி கொள்முதல் போன்ற பல்வேறு அம்சங்கள்ல எதிர்பார்ப்புகள் சொல்லியிருக்கிறீங்க விவசாயத்துறையில நன்றி காதருசன் உங்களுடைய விவரங்களுக்கு விவசாய சங்கத்தின் சார்பாக ஸ்ரீனிவாசன் சார் இருக்கிறாரு சார் பயிர் காப்பீடு குறித்து அவர் பதிவு பண்றாரு ஐந்து சதவீதம் பிரீமியம் உரம் மானியம் உர உரத்துக்கான மானியம் இன்க்ரீஸ் ஆகணும் உரம் விலையை குறைக்கணும் உள்ளூரில் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொள்முதலில் வந்து இங்கே நேரடியாக பண்ணணும் போன்ற பல்வேறு இந்த எதிர்பார்ப்புகள் ரொம்ப வருஷமா இருக்கு இருக்கு சின்ஸ் நம்ம பட்ஜெட் நிறைய நாள் ஹேண்டில் பண்ணுறதுனால நீங்கள் உடன்படுறீங்களா செய்தியாக சொன்னால் அனைத்துமே உண்மை ப்ராக்டிக்கலாக அவர் போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம உரம் வந்து நீங்கள் மானியம்னு சொல்கிறத விட இப்போ அயல் தான் எல்லாமே கம்பேர் பண்ணி ஒன்றா செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் உரத்தை வந்து இலவசமாக கொடுக்கணும் மானியம் கொடுத்தே வாங்குறதுக்கு படியலை எல்லாம் ரெண்டு பங்கு விலையாயிடுச்சு அது மாதிரி போகுது கட்டுப்படியான விலை எங்களுக்கு கிடைக்கல இதை வந்து நாங்கள் நெல்லையோ அரிசியோ ஏற்றினோம்னா பொதுமக்கள் வாங்க கஷ்டப்படுறாங்கன்னு விவசாய பொருள் எதுவுமே உற்பத்தி விலை விலையேற்றுறது அரசு ஏன்னா பொதுமக்களுக்காக இது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் தான் விவசாயமே நடக்குது அப்படிங்கிறப்ப நாங்கள் ப்ராஃபிட்டே எதிர்பார்க்கல இந்த இன்சூரன்ஸ் ஒன்று தான் எங்களுக்கு ஒரு பெரிய இதாக பாரமாக இல்லாமல் உங்களுக்கு த தூக்கும் தலை தூக்குன்னு பார்த்தா அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஒரு சர்வே நம்பர் ஒரு பார்ட்டி பேரை போட்டு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணால் அந்த ஏரியாவே வந்தால் தான் கொடுக்குறேன்னு இது ஒரு முரண்பாடாகவே இருக்குது நீங்கள் இன்சூரன்ஸ் என்ன பண்ணோம் ஒரு ஒரு கம்பெனியில் கொடுக்குறீங்க மொத்தமாக கொடுக்குறீங்க அவங்க மொத்தமாக எங்களுக்கு இன்சூரன்ஸ் சரியாக கொடுக்கறதில்ல ஒரு பக்கம் மூணு வில்லேஜ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் பத்து வில்லேஜ் கொடுக்குறாங்க அது ரேண்டமாக எடுக்கிறாங்களே வச்சு அது கணக்கு எடுப்பு சரியாக இல்லை நீங்கள் வந்து பக்கத்து இன்சூரன்ஸை டையப் பண்ணிடணும் ஏன்னா நாங்கள் போய் டெல்லியிலேயோ மெட்ராஸ்லேயோ ஒரு இடத்துல விவசாயத்துலேருந்து போய் கேட்க முடியாது பத்து இன்சூரன்ஸ் கம்பெனிங்க இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும் பேங்கில் டார்கெட் பண்ணுறீங்களா அது மாதிரி ஒரு டார்கெட் விட்டு இவ்வளோ தாங்க நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியாகணும் அப்படின்னு அவங்கள்ட்ட பண்ணுங்கள் நாங்கள் ஈஸியாக லோக்கல்லேயே நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்குவோம் நாங்கள் கிளைம்க்கு பார்க்கறதுக்கு நீங்கள் கிளைம் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரசு பண்ணணும் கலெக்டர் சொல்லணும் இது ப்ராசஸ் நிறையா இருக்குது அந்த இன்சூரன்ஸ் பாலிசியே மாற்றி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக திட்டமாக்கணும் அதில் வந்து இன்சூரன்ஸில் பயன் இல்லை அதேமாரி உரத்தை பற்றி சொன்னாப்பில உங்கள் செய்தியாளர் உரம் வந்து நீங்கள் மானியானு கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டாங்க இப்போ எல்லாம் ரெண்டு பங்கு வேலை ஆயிரம் ரூபா விற்று ரெண்டாயிரம் ரூபா நெருக்கி விற்கிதுங்கிறப்ப எங்களால் வாங்கி போட முடியல அந்த உரம் போட்டால் தான் வளையுதுங்கிறப்ப நீங்கள் வந்து அயல்நாட்டெலாம் உரம் கொடுக்குறாங்க உழவு கொடுக்குறாங்க எல்லி சீடு கொடுக்குறாங்க எல்லாமே இலவசமாக கொடுத்து நிலம் கொண்டு தான் விவசாயிகள் பாக்கி எல்லாமே இலவசமாக நாட்டில் கொடுக்கும்போது பாக்கி எல்லாம் நாட்டை பேஸ் பண்ணி இதையும் செஞ்சா என்ன சார் ஃபுட் ப்ராசஸை பற்றி நல்லா சொன்னார் ஏன்னா ஒரு நாங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தோம்னா நெல் முளைச்சி போகுது அதை காய வைக்க முடில அதுக்கு போதுமான ட்ரையர் வசதி அரசு செஞ்சு கொடுக்கல ஒரு விவசாயியால் ஒரு இருபது லட்சம் போட்டு ஒரு ட்ரையர் வாங்க முடியாது அதனால் அது செஞ்சு கொடுக்கணும் ஒரு பூவாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் தக்காளி திடீர்னு இரநூறுவா இருந்தால் போராட்டம் வருது மக்களால் வாங்க முடியல ரெண்டு ரூபா ஒரு ரூபா விற்கிது அப்போ விவசாயிகள் கஷ்டமாக இருக்குது நீங்கள் தக்காளி ஸ்டாண்டர்டாக விளைவிக்கும் போது அதை ஸ்டோர் பண்ணி இல்லாத ஜூஸ் பண்ணி பண்ணி இதெல்லாம் பண்ணி விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு என்ன திட்டம் அது மாதிரி பண்ணணும் மாதிரி இன்னொரு ட்ராபேக் எங்களுக்கு என்னென்னா இந்த நூறு நாள் திட்டம் ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க ரைட்டு இந்த நூறு நாள் திட்டத்தினால இந்த நாங்கள் இயந்திரமாக்களும் போகிறோம் எப்படி இருந்தாலும் ஆள் ரொம்ப பட்டாக்குறை ஆளே ஜீரோங்கிற லெவலில் தான் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு ட்ரோனுக்கு போயிட்டோம் ட்ரோனு போட்டு போனால் அப்புறம் கிளவு எப்படியானது கொஞ்சமான மேன்யூவலாக அது ஆள் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது இந்த நூறு நாள் திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் விவசாயத்துக்கு அந்த நூறு நாள் வேலை எங்கேஜ் பண்ணி கொடுங்க எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா உங்களால் முடியாது அவங்களுக்கு நீங்கள் மாதம் மாதம் உள்ள பணத்தை நான் ஒரு நூறு நாள் வேலைக்காரவங்களை கேட்டேன் ஒரு அவன் நூறு நாளுங்கிறது கிடையாது ஐம்பது நாள்லேருந்து அறுபது நாள் கூட தான் உங்களுக்கு வேலை கிடைக்குது பிரயாணம் நீங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாய் மாதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருங்க ஃப்ரீயாக விட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது பிஎம் கிசானுடைய டுவெண்ட்டி நைன்டீனில் அனௌன்ஸ் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் தவணை முறையில் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா விவசாயிகளுக்கு அது எந்த அளவு இல்லை எந்த அது பயனாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைன்னா இன்னும் ஒரு மூட்டை உரம் வாங்க முடியுமாமா அதை வச்சு நான் எத்தனை விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க அதை சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு வந்து பாதி விவசாயிகளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க நிலம் உரிமையாக இருக்கணுங்கிறாங்க சாகுபடி பண்ணுற விவசாயிகள் கிடைக்கல அதுலேயும் கொலை படிகள் இருக்குது அதே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது பத்தாது எது எங்களுக்கு போயிட்டு வயலுக்கு போயிட்டு வர ஒரு லேபர் இன்றைக்கி வந்து அறநூறுரூபா அப்படிங்கிறப்ப நாங்க விவசாயம் பண்றதுக்கு அவ்வளவு அவங்களுடைய மிகப்பெரிய திட்டம் இல்லையா அது மிகப்பெரிய எலெக்ஷனுக்கும் அவங்களுக்கு உதவுச்சு இல்லையா நான் அதனால கேக்குறேன் அது எங்களுக்கு ஒரு சிறிய தொகையா தானே இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த நூறு நாள் திட்ட வேலை எங்களுக்கு சார் நம்ம தொடரலாம் ஒரு அண்மை செய்தியை நம்ம திரையில பார்க்கறோம் மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் தலைமையில் தொடங்கி இருக்கிறது இடைக்கால பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான் நம்ம மரபுபடி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இடைக்கால பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்துல இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு நேரத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் மத்திய அமைச்சரவை கூட்டம் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அப்படின்ற அந்த அண்மை செய்தியை நம்ம துறையில பார்க்கிறோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நான் திரு பாலாஜி அவர்கள்கிட்டயும் கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது பர்சனாங்க ஐயா பேசுனது நீங்கள் கேட்டுருப்பீங்க அஃப் கோர்ஸ் யூர் அ எம்டி ஆஃப் பிரேக்கோ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் சர்வீஸ் அந்த வகையில் அவர் இப்போ இந்த வேல்யூ ஆடட் இந்த விஷயங்கள் ஒரு ஒரு தக்காளினா அதை பதப்படுத்துறது அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இதுலலாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ராசஸிங்கில் என்ன சார் என்ன இப்போ லேக் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் என்ன இன்னும் கொண்டு வரணும் இல்ல இனிஷியேஷன் என்ன கொடுக்கணும் அவங்க இப்போ இந்த ப்ராசஸிங் செக்டர்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு மூணு தான் பார்க்கலாம் ஒன்று வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் செக்டர் இப்போ ஒரு பெருமிடில் நம்மளோட ஃபுட்டு செயின்ல வந்து பெருமிடில் எடுத்துக்கிட்டோம்னா டாப் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அதுல வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆர்கனைஸ்டா செக்டர் இருக்கிறது ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வந்து இது வந்து இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது அது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமா வளரக்கூடிய ஒரு செக்டர் வந்து இது ரெஸ்டாரண்ட் செக்டர் தான் இதுல ஆனா வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இது கண்டிப்பா வந்து இது வந்து அவங்க பார்வைக்கு வந்து வந்திருக்கும் இருந்தாலும் இதுல வந்து பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னா இந்த ஃபுட் டெலிவரி எல்லாருமே இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்து நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யூஸ் பண்ற இடத்துல வந்து என்ன ஆகுது ஒரு ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் இன்டிபரன்ஸ் வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துல வந்துச்சுன்னா இவ்வளவுதா கேப் உங்களுக்கு இல்லன்னா தேர்ட்டி பர்சென்ட் நாப்பது முப்பது பர்சன் நாப்பது விழுகாடு போட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்க வந்து ரன் பண்ணவே முடியல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அடுத்து வந்து ரெஸ்டாரன்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இப்போ வந்து என்னன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் நிறைய இது வந்து கேப்டல் இது மாதிரி போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி அதுல கேப்டல் எக்ஸ்பென்டிச்சர் அவங்க எடுக்க முடியாமல் போயிடுது இது வந்து ஒரு ஆப்ஷனல்லா இருந்ததுன்னா ரெஸ்டாரன்ட் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்குன்னா அவங்க வந்து கேபிட்டல் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ இல்ல ஒரு ஏழு வருஷமோ ஒரு டைம் பீரியட் மாதிரி கொடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு உண்டான வந்து குறையும் நிறைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு பலுனால அவங்களால வந்து தொடர்ந்து வந்து அது செய்ய முடியாம போயிடுது அடுத்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா பத்துல இருந்து பதினஞ்சு லைசன்ஸ் கிட்ட மேலேயே தேவைப்படுது இது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமா எடுத்துட்டு வந்தோம்னா ஃபாஸ்ட் ஒரு விஷயமா இருக்குது அது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சந்தோஷமா எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க ஒன்னு ஃபுட் செக்யூரிட்டி அடுத்தது வந்து ஃபுட் சேஃப்டி இப்போ ஃபுட் செக்யூரிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துங்க அஞ்சு அஞ்சு கிலோ நெல் இல்லை கோதுமை அப்புறம் ஒரு கித கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க அது அது வந்து இன்னும் வந்து சத்து மாவுகள் மேல் நியூட்ரிஷன்ஸ் இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு அந்த மேல் நியூட்ரிஷன்க்கு யூஸ் பண்ற மாதிரி மில்லட் பேஸ்டு சத்து மாவுகள்லாம் இன்னும் அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஃபுட் செக்யூரிட்டி எஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டா நமக்கு வந்து அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம சிறுதானியங்களும் உயர்றதற்கான அதுக்கான ஃபோக்கஸும் கிடைக்கும் வேற ரைஸ் வீட் அப்படின்றத தாண்டி மில்லெட்ஸ்ல கான்சென்ட் மக்களின் அண்ட் நீங்க அந்த சிறுதானியம் சொல்லவும் திரும்பவும் வந்து போன வருஷம் நமக்கு எட்நூறு கோடி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் கண்டிப்பா அது வந்து டபுள் பண்ணாங்கன்னா ரொம்பவே அது வந்து மக்களுக்கு வந்து பயனடையும் ஏன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு வந்து சிறுதானியங்கள் அதனால தான் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு லாஸ்ட் இயர் நமக்கு வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஃபுட் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமில் வந்து காம்பனன்ட் ஆஃப் தீனதயால் ஆந்தியோதனா யோஜனா நேஷனல் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கோடி ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குன்ற வாரியில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தெரு உணவுகள் தெருவுக்கில் இருக்கிற கடைகளில் இருக்கிற உணவு அதுதான் நம்மளுடைய இந்தியாவின் பேக் போனுங்க ஏன்னா அங்கே தான் நம்ம நேட்டிவிட்டி ஃபுட்டு நேட்டிவிட்டி டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் சாமானியன் போய் அங்கே போய் சாப்பிட்றான் அவனுக்கு உண்டான விஷயத்தில் அந்த ஃபுட் சேஃப்டி வந்து இருக்கா இது வந்து எஃப்எஸ்எஸ்ஏ நம்ம வந்து இன்னும் வலுப்படுத்திட்டு அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணணும் வெறும் நூறு கோடி நூறு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு போட்டிருக்காங்க ட்ரையல் பைலட் ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் அது எந்த அளவுக்கு வந்து அமலாக்கம் ஆயிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலே என்டயர் தமிழ்நாட்டுக்கே நாலு கோடி தான் கொடுத்துருக்காங்க அது இந்த வருஷம் இன்னும் மேம்படுத்தினாங்கன்னா இந்த தெரு உணவுகள் தெருவு சார்ந்த உணவுகள் நம்ம பாரம்பரிய உணவுகள் அந்த ஒரு நேட்டிவிட்டி டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா எடுத்துட்டு வரலாம் எல்லாருக்கும் உணவுன்ற மாதிரி ஈட்ரேட் கான்செப்ட்டை வந்து இன்னும் வந்து விரிவாக்கம் பண்ணலாம் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டின்றது வந்து பார்த்தோம்னா அதுல வருதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செக்டர் வரும்போதுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பேக்கேஜிங் என்ரிச்மெண்ட் இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு நமக்கு ஃபுட் செக்டார்ல ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்குது இப்போ வந்து எண்பது விழுக்காடு வந்து இன்னைக்கு ஹோம் கிரௌன் பிராண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி நம்ம இதுல வந்து ஆரம்பிக்கப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இப்போ கடையில போய் பார்த்து வாங்குறாங்க ஏன்னா நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம கண்ட்ரியில வளர்ந்துட்டு இருக்கு பேக்கேஜிங்கோட கான்செப்ட் நல்லா வளர்ந்துருச்சு அந்த பேக்கேஜிங்க்கு உண்டான இது வந்து இன்னும் வந்து இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க வர இதுல வந்து நமக்கு கண்டிப்பா

மிடில் கிளாஸ் மெயினா எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பல வருடங்களாக அப்படியே இருக்கு அது வந்து மாற்றல அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இப்போ வந்து இரண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நியூ ரெஜிம் அண்ட் ஓல்டு ரெஜிம் ரெண்டு இப்போ இருக்கு இப்போ மக்களுக்கு பல பேருக்கும் குழப்பமா இருக்கும் எந்த ரெஜிம்ல நம்ம போலாம் புதுசுல போலாமா இல்லை பழசுல போலாமா புதுல போயிட்டோம்னா நம்ம திரும்ப பழகுக்கு வர முடியாதா இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய ரிஜிம்கு கவர்மெண்ட் வந்து கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபேரான மெத்தட்ஸ் இருக்குது ஈஸியாக நம்ம ஃபைல் பண்ணலாம் அதிக குழப்பம் இருக்காது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் வந்து ஐம்பதாயிரன்றது ஒரு லட்சமாகவோ இல்லைன்னா அட்லீஸ்ட் எழுபத்தையாயிரமாவது அட் ஆக்க வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரே அதில் எந்த டிடக்ஷன் நம்ம க்ளைம் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு டிடக்ஷன் மட்டும் கவர்மெண்ட் அதில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னால் அந்த என்பிஎஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஐம்பதாயிரம் இப்போ இருக்கற அந்த எயிட்டி சிசிடி மூலமாக அது வந்து ஐம்பதாயிரம் இல்லைன்னா ஒரு லட்சம் ரூபாய் அப்படியா இருந்தாலும் ஒரு அப்படின்னு அது அது வந்து அது இருக்கு பட் என்பிஎஸ்ஸில் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ஐம்பதாயிரம் இருக்கிறத வந்து ஒரு ஒரு லட்சமாக ஆக்கலாம் அப்போ வந்து நிறைய பேர் வந்து நியூ நியூரெஜிம்க்கு வருவாங்க இந்த ஓல்ட் ரெஜிமில் இருக்கிறவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா இந்த எந்த ஒரு டிடெக்ஷனும் அது இல்லாமல் போயிடும் எயிட்டி சியும் கிடையாது எயிட்டி டியும் கிடையாது அதனால இது வந்து நமக்கு எல்லாருக்கும் எளிதா புரியறதுக்காக கேக்குறேன் சார் இப்ப புதிய நடைமுறையில சே பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இருந்தா தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் அப்படின்றது இருக்கு ஒருவேளை இருபது லட்சத்திற்கு மேலான வருவாய்க்கு தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதான் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் இருக்கு அப்படியே தேர்ட்டி பர்சன்ட் கூடாது ஒவ்வொரு ஸ்லாப்லயும் என்ன ரேட் வருது அதுதான் உங்களுக்கு வரப்போகுது ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அப்படிதான் வரும் ஆனா ஒரு பத்து லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ளவர்கள் வீட்டு கடன் இல்லாதவர்கள் நியூரோஜிம்க்கு தான் நல்லது ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இது இதுல வேறேஷன் வருமான நான் கேக்குறேன் சார் மூணு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்ல த்ரீ டு சிக்ஸ் லாக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் லேக்ல இருந்து ஒன்பது லட்சம் பத்து பர்சன்ட் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு பெர்சன்ட் இதுல அத வந்து உயர்த்துவாங்களா இதுல வேரியேஷன் அங்க அதுல அதுல வந்து கண்டிப்பாக உயர்த்துன்னு தான் எதிர்பார்க்குறேன் பட் இதுல இந்த பட்ஜெட்ல உயர்த்த மாட்டாங்க புதிய அடுத்த ஆட்சியில வந்து அந்த கண்டிப்பா அது தட் ஃபார் தட் वी ஹேவ் டு ஹோல்ட் ஹோல்ட் ஆமா இப்போதைக்கு அது மாற்ற மாற்றத்துக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனா அதற்கான பாதை வந்து வகுக்கப்பட்டது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிறேன் கவர்மெண்ட்ல வந்து மெயினா இப்ப நடந்துக்கிறது மூலதன செலவினம் அதுதான் முக்கியமா ஒரு ஒரு நாட்டின் வளர்ச்சி அதல தான் மெயினா இருக்கு இது பாத்தீங்கன்னா 2015ல வந்து 5.6 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வந்து மிக அதிகமாக வளர்ந்து பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி இதுதான் நாட்டின் முக்கியமான வளர்ச்சி காரணமே இது இந்த ஜிடிபி க்ரோத் தொட்டு இப்போ இந்தியாவில் வேர்ல்டுலே பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஹையஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் இந்த வேர்ல்டு கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் மற்ற நாடுகள்லாம் இரண்டு சதவீதம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத தொடரத்துக்கே மிகவும் இருக்கும்போது நம்ம இந்த ஏழு சதவீத தொடரும்னா அது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கே இன்சென்டிவ் ஃபார் கம்பெனிஸ் நிறைய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில் துவங்குறாங்க புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து மிக அதிகமான நாட்டிலேயே அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அது அந்த நிலை ஏற்று அதனால வந்து ஒரு பதினாலு துறைக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க இந்த இன்சென்டிவ் அதை வந்து அடுத்து அதை வந்து அது வந்து எஸ்டென்ட் பண்ணணும் முடிய நான் நான் வரேன் சார் நான் திரு ராமசாமி அவர்கிட்ட கேட்க வரும் நேற்று குடியரசுத் தலைவருடைய உரை சார் அவங்க அவங்க நாலு விஷயங்கள் ரொம்ப சக்திகளாக அவங்கதான் பவர் சென்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க மென்ஷன் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் அப்ப இவங்கள முன்னிறுத்தி அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினும் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ம் பட்ஜெட்ல அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுடைய புரிதலா இருக்கு இப்போ இந்த நான்கு செக்டர் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் அவங்களுக்கான மேஜரான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குமா ஆனா எல்லா ஒரு சாமானிய மக்களுக்கும் புரியற வகையில நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் கேக்குறேன்

ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறது ஃபுல் டைம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வித் நோ ஸ்மால் ஃபேக்ட்ஸ் ஸோ ஆனரபிள் பிரசிடென்டுடைய விஷனை வச்சு தான் இந்த பட்ஜெட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் நீங்கள் ரைட்டாக சொன்னீங்க உமன் சில்ட்ரன் டுகெதர் வி கால் இட் அஸ் அ யூத் அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட் இஸ் எஜுகேஷன் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வராங்க பர்டிகுலர்லி நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு கண்டினியூட்டி கொண்டு வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசி தான் எல்லா எஜுகேஷனும் டச் பண்ணுது ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் சார் டெக்னாலஜி எஜுகேஷன் நான் இன்னும் என்னோட அந்த கொஸ்டின் நான் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் நான் போக்கஸ் பண்ண விரும்புறேன் இப்ப இளைஞர்கள் பெண்கள் அவங்க இப்ப இளைஞர்கள் வச்சுக்கலாம் சே அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் அதுல அந்த அறிவிப்பு வெளி இருக்க வாய்ப்பு இருக்கா இன்னொன்னு விவசாயிகள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆல்ரெடி பிஎம் கிசான்ல போயிட்டு இருக்கு அது நைன் தௌசண்ட் ஆ இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அது அப்படி வரதுக்கு நைன் தௌசண்ட் அப்படின்னு உயர்த்தி வழங்க வாய்ப்பு இருக்கா இது ரொம்ப டேரக்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுடைய வியூ கேக்குறேன் இன்கம் டாக்ஸ் ரிஜிம் இருக்கு அது இன்ட்ரி பட்ஜெட்ல ஸ்லாப்ல ரெடி பண்ண மாட்டாங்க நிச்சயமா முடியாது காரணம் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் ஜூன் ஜூலைல அப்புறம் அது ஃபார்மேஷன் கம்ப்ரெண்ட் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் காம்ப்ரிகென்சிட் பட்ஜெட் போடுவாங்க இதை நான் மார்னிங்கே சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த பட்ஜெட்னு ஒரு எக்ஸ்பான்ஷன் ஏற்கனவே நடக்கறது கூட எக்ஸ்பான்ஷன் இதை கொஞ்சம் ஒரு குயிக்கா ஒரு ஓவரால் சொல்லி சொல்லி வர்றேன் இந்த ஹோல் பட்ஜெட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு குயிக் ரிவ்யூ நான் இந்த இன்ட்ரி பட்ஜெட்ல மெயின் ஃபோக்கஸ் எப்படியா இருக்கும்

எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஏண்டா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் எம்எஸ்எம்இ எஸ்எம்இயை பற்றி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் அனலைஸ் பண்ணுவாங்க காரணம் அது வந்து தட் பூஸ்ட் அவர் எக்கனாமி மெயின் எக்கனாமி அப்புறம் அட்ஸோ தே இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது அதெல்லாம் கன் டெஃபரெண்டாக அதில் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்புறம் வெரி இம்பார்ட்டன் ஆஸ்பெக்ட் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர்லி ஒரு நூறு கிரிட்டிக்கல் இன் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இக்கனமி விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்பாங்க அப்புறம் சிவில் ஏவியேஷனு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க

ஆ இது ஓட்டான் அக்கௌண்ட்னு சொன்னா கூட கடந்த வருடங்களில் சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அதுபடி எங்களுடைய நெடுஞ்சாலைய கோரிக்கை ஒரு அஞ்சாறு வருஷமா தீவிரமாக போராடிட்டு வருது என்னென்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து பெங்களூருக்கு ஒரு கூடுதல் ரயில் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முதல் ட்ரெயின் விட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயினே இல்லை நூற்றி இருபது பஸ்ஸு ஓடுது வெயிட் லிஸ்ட்டு நூறு இரநூறுன்னு போகிறது இது ரொம்ப நாளாக கோரிட்டுருக்கோம் நடுப்புறம் ஒரு ட்ரையல் ரன் விட்டாங்க அதை கண்டினியூ பண்ணல பெங்களூர் பிஸியாக இருந்ததுன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து யஸ்வந்த்பூருக்காவது ஒரு ட்ரெயின் விடணும் ரெண்டாவது நாமக்கல் திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கணும் அமைச்சாக்க திருச்சியிலேருந்து பெங்களூர் வந்து ரெண்டரை மணி நேரம் இது ஜேர்னி டைம் குறைஞ்சிரும் இதான் அந்த ஏற்கனவே பிக்ஷாண்டா கோயில் இது இருக்கு லைன் இருக்கு பிக்ஷாண்டா கோயிலேருந்து நாமக்கல் எழுபத்தி ஒம்போது கிலோமீட்டர் அது போட்டாக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும் அது தவிர முசிறி தொட்டியம் போன்ற நகரங்களில் வியாபாரம் வெத்தலை வாழைப்பழம்லாம் நிறையா இருக்கு அங்கெல்லாம் ரயிலே பார்த்தது இல்லை ரயில் கனெக்டிவிட்டியே கிடையாது தே கால்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்டிக்ஸ் அதனால் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு வரோம் இதை இந்த பட்ஜெட்டில் தருவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி நன்றி சார் இணைப்பில் வந்து பேசுதற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்து நீங்க பதிவு பண்ணதற்கு மோன் டு இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கிறாங்க நம்ம அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம் எம்எஸ்எம்இ செக்டார்லயும் அதே போல பிக் இண்டஸ்ட்ரீஸ்லையும் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்றது குறித்து அவங்க பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க திரு வேர்ச்சொழியன் சார் நான் அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தேன் எம் செக்டார்ல அந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி விதிப்புகள்லாம் அவ்வளோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இருந்தா தானே நாட்டினுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க தொடரலாம் மேடம் எங்கள் எல்லோருடைய ஒப்பீனியனுமே வந்துட்டு ஜிஎஸ்டி ரூல்ஸ் இருக்க வேண்டியதுதான் இல்லைன்னு வேண்டாம்னு யாருமே சொல்லலை ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்தால் தான் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்தால் தான் நம்ம வாட் நாட்டை வந்து வழி நடத்த முடியுன்றது என்ற மாற்று கருத்துமில்லை அதில் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்துட்டு அந்த பேமெண்ட் இருபது நாளையில் நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறது எங்களால் கண்டிப்பாக கட்ட முடியறதில்ல காரணம் என்னன்னா எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து நாற்பத்தைந்து நாள் அறுபது நாள் இன்னும் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் நூற்றி இருபது நாள் தொண்ணூறு நாளெல்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ நாங்கள் ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஃபைல் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டிஆர் த்ரீ இருபது நாளில் நாங்கள் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு ஒட்டுமொத்த அமௌண்ட்டையுமே நாங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது சப்போஸ் நாங்கள் அந்த இருபதாம் தேதி செலுத்தவில்லை என்றால் இதில் அந்த மாதத்துக்குள்ளே இல்லை அடுத்த ஐந்து பத்து நாட்களுக்குள்ளாவே எங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலே பிளாக் ஆகிடுது ஸோ பிளாக் ஆச்சுன்னா நாங்கள் இவிஐ பில் போட முடியாது நாங்கள் அடுத்த இன்வாய்ஸே போட முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுறோம் இதில் ஒரே ஒரு அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னா ஒன்று ரிவர்ஸ் மெக்கானிசத்தில் அந்த வாடிக்கையாளரே அந்த ஜிஎஸ்டியை கட்டிடட்டோம் அப்போ எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையில நாங்கள் ஜிஎஸ்டி பில்லு போடுவோம் வாடிக்கையாளர் வந்து கட்டிக்கிடுவாங்க ஸோ இண்டஸ்ட்ரி ஹேவ் பிகம் பேங்கர் டு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்து அப்படி இல்லை அப்படின்னா எம்எஸ்எம்மிக்கு மட்டும் நைன்ட்டி டேஸ்ஸு ஜிஎஸ்டி கிரெடிட் கொடுங்க தொண்ணூறாவது நாளில் நாங்கள் கட்டல அப்படின்னா அகைன் யூ கேன் டேக் ஆல் த ரூல்ஸ் ப்ளாக் பண்ணிக்கோங்க ஐ இட் சார் இது வந்து உங்களுடைய கோரிக்கை இது உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்ல கவர்மெண்ட் கிட்ட வைக்கிற கோரிக்கைன்றது எனக்கு புரியுது நான் என்ன கேக்குறேன்னா அது இப்ப கூட இந்த பட்ஜெட்ல அவங்க அதை தொடுவாங்களா அறிவிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல அது இருக்குமா இருக்கு இல்ல இல்ல நம்ம சொன்ன மாதிரி இது வந்து வளர்ச்சி திட்டங்களை ஒரு கோடிட்டு காட்டுவாங்களே ஒழிய இந்த மூணு மாசத்துக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்களான்றது கணபதி கணபதி சார் அவர் அவர்கிட்ட குடுங்க இருக்குமா சார் அந்த அதுக்கான சமிக்கை குடுப்பாங்களா அதுக்கான சிக்னல்ஸ் குடுப்பாங்களா இந்த பட்ஜெட்லன்னு கேக்குறேன் நானு I know, interim budgeting I think now, the the desire of every government is to show higher expenditure, higher promise because it's an election year. Mm. but solar it has a dramatic impact on g s t our solar very interestingly first time I've heard it, he has said that industry have become bankers to the government and not the other way about. பட் ஜிஎஸ்டியில் ஒரு அப்சைடு என்னென்னா இட் ஹேஸ் இன்கிரீஸ்ட் கவர்மெண்ட் ரெவன்யூஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் இட் வாஸ் மோஸ்ட் நீடெட் கமிங் அவுட் ஆஃப் கோவிட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் எல்லாரையும் அந்த டேக்ஸ் நெட்டில் கொண்டு வந்து நாட்டோட இன்கமத்தை உயர்த்தியது அதில் எந்த பக்கம் பட் ஸ்பெசிஃபிக் குவரிஸ் அண்ட் பர்டிகுலர்லி ஐ வாண்ட் நெக்ஸ்ட் ஒன் மினிட் டாக் ஒன்லி அபவுட் தமிழ்நாட் எஸ் எஸ் இஃப் யூ அக்ரி வித் மீ

second largest employer after agriculture in tamil nadu is msme it is a very valid concern government if it does not adopt reverse charge mechanism they have to offer special soft credit adavara unnu point in a matter of one minute i'll mm -hmm. complete tamil nadu after all all of us are in tamil nadu tamil nadu grows we are happy and one trillion economy is the achievement one trillion by 2030 Twenty thirty, yeah are the, are the but time i think it? we can achieve it by 2026. really I, I honestly believe that the way our government here has gone about we can achieve it by 2026 but there are two sectors they have to focus on green energy solar wind and solar wind which dedicated power substation port madurai Ramnad. Uh, uh, Tirnal, uh, Valley, and the area uh, which are non-seismic. Tirnal of course, I cannot now talk about flooding, etc. So Madurai seems to be the safest. மதுரையில் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்டேஷன் ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன் வச்சுட்டு கிரீன் எனர்ஜி லிங்க் பண்ணி அந்த திருநெல்வேலி ட்யூடுகாரன் இருக்கிற பவர் விண்ட் விண்ட் பவர் பவர் டாக் அப் இட் இஸ் அண்ட் பிளான் கனெக்ட் பண்ணி யூ மஸ்ட் செட் அப் சென்டர் பார்க் அண்ட் பிகம் தமிழ்நாடு தி தி டேட்டா சென்டர் ஆஃப் வேர்ல்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து

அந்த நதிநீர் இணைப்பை நிறையா அதுக்கு பணத்தை ஒதுக்கி நதிநீர் இணைப்பை முக்கியமாக அதை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா விவசாயம் வந்து பாதிக்கும் எங்கே பார்த்தாலும் தடுப்பணை கட்டுறதுக்கு அதுக்கு இது பண்ணணும் தடுப்பணை கட்டுறதுக்கு அதிகளவு நிதி ஒதுக்கணும் அதே போல் வட்டி இல்லாத கடனாக விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அதே போல் ஏழை மக்களுக்கு ஐஆர்டிபின்னு ஒன்று இருந்தது ஆடு மாடு கோழி இந்த வளர்ப்புகளுக்கெல்லாம் பணம் ஒதுக்கி அவங்களுக்கு செஞ்சால் இதெல்லாம் டெவலப் ஆகும் விவசாயிகளுக்கு நதிநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நதிநீர் இணைப்பு அடித்து எல்லாத்தையும் செய்யணும்னு இறுதி விவசாய கடன் தள்ளுபடி உங்களுடைய நெடுநாள் கோரிக்கை அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முன்னாடி இப்போ இருபது வருஷம் முன்னாடி செஞ்சுருக்காங்களா இப்போ இருபது வருஷமாக நான் பாதிச்சுட்டு இருக்கோம்ல இருபது வருஷம் முன்னாடி செஞ்சு நீங்கள் அந்த கோரிக்கை முன்னாடியே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது இருக்குமா இருக்காதான்னு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு அடுத்த நிரந்தர பட்ஜெட் போடுமோ அதில் சேர்த்துக்கிட்டோம் அவ்வளோதானே அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும்

அந்த மாதிரிக்கு நதி நீர் அமைப்பு முக்கியம் அதே மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பெட்டர் அது அது லாங் டேர்ம் சார் இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு வேலை இல்லை ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் அளிக்குமா ஓரளவுக்கு என்ன அதெல்லாம் சும்மா இதை கண் தொடப்பு தான் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கல ஒரு பாட்டு கிடைக்கல ஆல் ஓவர் இந்தியா பூரா இருக்கிற விவசாயிகள் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு அது பத

few points நீங்க இன்சிஸ்ட் பண்ணலாம் சார் நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்டாரன்ட் செக்டார் வந்துங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து 1.5 கோடி பேர் வந்து அந்த restaurant செக்டார்ல வந்து ஃபுட் செக்டார்ல எல்லாத்தையும் சேர்த்து work பண்றாங்க ஃபுட் பிராசசிங் எல்லாத்தலயுமே சேர்ந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போஸ்ட் கோவிட்ல வந்து நிறைய கார்பேஜஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு பேப்பர் கப்பு பேப்பர் பிளேட் இது எல்லாமே இது வந்து டிஷ் வாஷிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து தண்ணி நமக்கு மிச்சம் மேன் பவர் மிச்சம் படுத்துது இதெல்லாம் பண்ணுது ஆனால் அது வந்து லக்ஸுரி டாக்ஸேஷன்ல டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்ல இருபத்தெட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியான டாக்ஸேஷனில் இருக்கோ அந்த டாக்ஸேஷன்ல ஒன்று பண்ணணும் அடுத்து டெக்னாலஜி வந்து அப்கிரேடேஷன் ஃபார் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை அது வந்து இன்சென்ஸும் சப் சப்சியும் கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த செக்டர் ரொம்ப ஃபாஸ்ட் கோவிங் செக்டர் இருக்கனால அது கண்டிப்பா பண்ணாங்கன்னா அண்ட் அதுல வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சார்ந்த ஒரு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து அப்கிரேடேஷன் குடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செக்டர் வந்து வளர்றது வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ஓவரால் எக்கனாமி ஓவர் ஆல் உடைய கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேருங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ வேலச் சார் திரு தாமஸ் உங்களுடைய இறுதி பார்வையாக நீங்க என்னென்ன பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண விரும்புனீங்க சார் பட்ஜெட் ஒட்டி ஒன்றுதான் இப்போ பார்த்தா பதினைந்தாவது நிதி குழு இருக்கு அது முடிய போகுது இப்போ பதினாறாவது நிதிக்குழு வந்து அமைச்சிருக்காங்க இந்த நிதிக்குழுவோட இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மிக முக்கியமான ஒரு பார்ட்டு நம்ம நாட்டில் ஏன்னா அங்கே தான் இந்த டெவல்யூஷன் பகிர்மானம் அங்கே தான் நடக்குது இப்போ அனைத்து மாநிலங்களும் அவங்கக்கிட்ட அந்த என்ன தேவைகள்ன்றதை கொடுக்கணும் அதை கொடு அதை கரெக்டாக கொடுத்தா தான் அந்த நிதிக்குழு வந்து அதை அறிவிப்பாங்க ஸோ அது வந்து ஒரு மிக முக்கியமானது இன்னொன்று இந்த கவர்மெண்ட்ல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ என்ன சொல்லுதுன்னா நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ இன்கம்லேருந்து தான் வரணும் அது வந்து இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க அது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அதனால வந்து நமக்கு கேபெக்ஸ் அதாவது மூலதன முதலீடுல வந்து அதிகம் அதிகமாக இருக்கும் அது இஸ் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி டிஜிட்டலைசேஷன் வரி வருவாய் வருவாய் ப்ரூடன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஃபினான்ஸ் இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் மொத்தம் என்ன சொல்கிறேன்னா குஜராத்தில் கிஃப்டு சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க மிக மிக ஒரு பெரிய ஒரு திட்டம் அது அதபடி வந்து ஒரு ஒரு நாட்டில் ஒரு கிஃப்ட் சிட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு இது அது தமிழ்நாட்டிலையும் ஒன்று அமைக்கலாம் என்ன பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இசட் அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்குது அது வந்து ஒரு தனியான ஒரு தொழில் துவங்குவதற்கான தொழில் தொழில் மட்டும் இல்லை எஜுகேஷன் அனைத்து பார்ட்டும் அதில் வரும் அது வந்து தமிழ்நாட்டிலேயும் ஒன்று அந்த மாதிரி அந்த மாடல் ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னு நல்லா ரைட் நான் திரு ராமசாமி அவர்கள்கிட்ட சார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு சேர்ந்த இந்த பிஎம் கிசான் ஆகட்டும் அதில் லோன் தள்ளுபடி ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ரிஜிம் ஆகட்டும் இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வரி மீன் பண வருவாய் இருக்கா நிதி வருவாய் நிச்சயமா இருக்கு நிதி நிதி திட்டம் டெஃபினட்டா நிச்சயமாக அது எந்த மாற்றம் இல்ல அது லாங் டேர்ம் பிளான்ல கண்டிப்பா வரப்போகுது சிக்ஸ் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அது வந்து பைப் தான் இருக்கு டெஃபரெண்டா அது வந்து வெற்றி நடை போட போகுது சிக்னல்ஸ் இருக்கும் ஆமா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த ஹோல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க அர்பன் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பண்ணுவாங்க ரூரல் டெவலப்மெண்ட் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் எனர்ஜி என்வாயன்மெண்ட் ஆர் அண்ட் அங்க ஒரு கான்செப்ட் பண்ண போறாங்க பாலாஜி சார் சொன்னாரு ஃபுட் ப்ராசசிங்ல ஆர் அண்ட் டி ஏ இல்ல அப்படினு சொல்லுங்க இல்ல ஆர் தான்

இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி அண்ட் அப்கிரேடேஷனுக்கு நம்ம அரசு சிற சிறத்தான செயல்களை எல்லாம் செய்யணும் தொடர்ந்து சொல்லப்போனால் என்னுடைய துவக்கில் சொன்ன மாதிரி இந்த மத்திய அரசு இடத்துல பத்தாண்டு காலத்தில் எண்ணற்ற செயல்பாடுகளை எம்எஸ்எம் செஞ்சுருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ நான் சொல்லப்போன அந்த ஜிஎஸ்டி உடைய இதுவும் ப்ளஸ் அது இல்லாமல் எம்எஸ்எம் உடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக அலகு உத்தியோகப்பாரத்துக்கு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ரெப்ரசன்டேஷனை ரொம்ப உன்னிப்பாக கவர்ந்து உன்னிப்பாக அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க இந்த நல்ல நேரத்தில் அரங்கம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கணபதி சார் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி கி அதை தான் பட்ஜெட் ஃபோக்கஸ் பண்ணனும் அவர் ராதர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி கி அதனால் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் வி நீ கேன் டூ ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டுத்துக்கும் டெக்னாலஜி உபயோகிக்கணும் அதை தவிர வந்து சைனா ப்ளஸ் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்ம வளரணுன்னா சைனா ப்ளஸ் டூ ஆகணும் சைனாலேருந்து வர்றது நம்ம ஃபுல்லாக பயன்படுத்த முடியல வியட்நாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்வர்டில் இருக்காங்க யூரோப் குறையறதில் நம்ம வாய்ப்பு இருக்குது அதனால் வி மஸ் குவிக்லி மூவ் இன் டு ஏரியாஸ் பீங் வெக்கேட்டட் பை யூரோப் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் சர்வீசஸ் ஃபோக்கஸ் ஆன் சர்வீசஸ் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும் டோன்ட் ட்ரை டு பிகம் தி மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த வேர்ல்ட் பட் பிகம் பிகம் தி

சைனீஸ் எக்கனாமி வந்து எனக்கு ஒரு டேட்டா இருக்கு பொருளாதார தரவரிசை அப்படின்னு அடிப்படையில அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மனி இந்தியா

Yeah. We're going to be number 1.